ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நேற்று இந்த பிரபஞ்ச பயணத்தில் ஸோ இஸ்ரோவிலேருந்து எப்படி ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இஸ்ரோவோட முக்கியமான பயணம்லாம் எப்படி இருக்குது ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அட்மாஸ்பியர்னால் என்ன, அதை பற்றி நேற்று பார்த்தோம். ஸோ இடத்த எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸ்பேஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி மிசைல் முத முத திப்பு சுல்தானா இந்த மிசைலை கண்டுபிடிச்சாருங்க, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமோடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு விக்ரம் சாராபாய் தான் சொல்லுவோம். ஸோ அவர் என்னென்ன பணி ஆட்டினாங்கிறத அவரோட ஹிஸ்டரி பார்த்து. ஸோ இப்போ நியூட்டன் லா பிரகாரம் எப்படி ராக்கெட் ஒர்க் ஆகுது. ஸோ நியூட்டன் தேர்ட்லா தான் ராக்கெட்டோட ப்ரின்சிபல். ஸோ ராக்கெட்டில் நாலு விதமான டைப் இருக்குது: கெமிக்கல் ராக்கெட், சாலிட் ராக்கெட், லிக்யூட் ராக்கெட், ஹைப்ரிட் ராக்கெட்டு. இதெல்லாம் நான் நேற்று பார்த்தேன். ஸோ அடுத்து என்னென்னா ரோகிணி ராக்கெட். ஸோ ரோகிணி சீரீஸ் ராக்கெட்டு தான் மொத மொதல் லான்ச் பண்ணோம். ஸோ ரோகிணி 75 ஸோ 1967 மொத மொதல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ராக்கெட்டாக ஸோ இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தது. எதுக்காக அந்த ராக்கெட்டோட ஜென்ரேஷன் டெவலப் பண்ணுறாங்கன்னா, ஸோ நமக்கு தெரியும் இப்போ சைக்கிளில் போகிறோன்னா ரெண்டு பேர் தான் போக முடியும். ஸோ இதுவே காரில் போனால் நாலு பேர் அஞ்சு பேர் போகலாம், பஸ்ஸில் போனால் 50 பேர் போகலாம். ஸோ இப்போ எவ்வளோ பேர் தேவையோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிளை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரோகிணி 75லாம் பார்த்தோம்னா ஒரு 50 ஒரு 100 கிலோக்குள்ளே தான் அந்த சேட்டலைட்டை கொண்டு போக முடியும். ஸோ இப்போ சந்திராயனுக்கெலாம் பார்த்தோம்னா 4 டன் சேட்டலைட்டு மேலே கொண்டு போயிருக்கோம். ஸோ அவ்வளோ 4 டன் வெயிட்டில் அந்த ரோகிணி சீரீஸில் கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொன்று வெயிட் அதிகமாக அதிகமாக ஸோ ஒவ்வொன்றா இது 50 அடுத்து 100 கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கொண்டு போகிறக்கு இந்த மாதிரி ரோகிணி சீரீஸ் செலக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போல்லாம் நிறையா சேட்டலைட்டோட வெயிட்லாம் ரொம்ப அதிகமானதுனால அதுக்கப்புறம் எஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி. ஸோ அடுத்தடுத்த லெவலில் நாம் யூஸ் பண்ணாரு. ஸோ முத முத இந்த மாதிரி சைக்கிள் கொண்டு போய் நம்ம அதை ராக்கிட்டு தொழில்நுட்பத்தையும் முதல்ல ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ இந்த மாதிரி சாதாரண லெவலில் ஆரம்பித்து ஸோ இன்றைக்கி உலகமே போட்டுற அளவுக்கு வந்திருக்கும். ஸோ முத முத லான்ச் பண்ணது நிக்கல் அப்பாச்சி. ஸோ அந்த ராக்கெட் வழியாக தான் மொதல் சேட்டலைட்டை நாம் டெஸ்ட்டு பண்ணோம் சிறியரி இந்த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து. ஸோ இந்த இது இன்னும் இருக்குது அங்கே. இப்போவும் ஒவ்வொரு மாதமும் 2வது புதன்கிழமை விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து இந்த சவுண்டிங் ராக்கெட் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்க விரும்புகிறீங்க நாம் போய் அங்கே நேராக கூட பார்க்கலாம். பர்மிஷன் வாங்கணும், ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும்னா ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அடுத்து SLV-3. ஸோ SLV-3 எக்ஸ்பென்ஷன் என்னென்னா சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் 3. ஸோ இந்த SLV-3 தான் அப்துல் கலாம் முக்கியமாக ஒர்க் பண்ணார். ஸோ இந்த SLV-3 செல்ஃப் டெவலப் பண்ணுறது முக்கிய பங்கு ஏபிஜே அப்துல் கலாமே சார். ஸோ இதில் பார்த்தோன்னா சேர்ந்த இடத்துல சதீஷ் தவான் வர்றாரு. ஸோ அவரோட குருன்னு சொல்லுவார். ஸோ இந்த பக்கத்தில் வர்றதை பார்த்தா இதுதான் அப்துல் கலாம். ஸோ இதுதான் SLV ராக்கெட்டோடைய மாடல். ஸோ இதை டெவலப் பண்ணுறது அப்துல் கலாம் நிறையா பங்காற்றிருக்கார். ஸோ அதனோட வெற்றிக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. 1979 ஸோ அவருடைய குரு சதீஷ் தவானை பற்றி ஒரு சின்ன பேட்டியில் கொள்ளியிருப்பார். என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அப்துல் 1979 SLV-3 சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஐ வாஸ் த ப்ராஜெக்ட் டைரக்டர், மிஷன் டைரக்டர். மை மிஷன் இஸ் டு புட் த சேட்டலைட் இன் த ஆர்பிட். Thousands of people worked nearly 10 years. I reached the Sriheri Kota and it's in the launch pad. Countdown was going on. T-minus 4 minutes, T-minus 5 minutes, T-minus 1 minute, T-minus 40 seconds. Computer put a hold. Don't launch it. Computer says don't launch it. I am the mission director. I have to take a decision. Everything is on. Behind me there are 6 experts. They saw data, computer database coming in at screen, and they see the pictures in the screen. They said there's a problem. The problem is there's a leakage in a system, in the control system. But immediately they calculate, no problem, we have got sufficient fuel and oxidation for control system. It controls the rocket to the required altitude, and we can go ahead. Now, of course, my expert's view, but I took the decision. Problem is mine.
Finally, I took a decision. I bypassed the computer. I launched the system. First stage worked with a 4-stage rocket, and second stage got mad. It went to the spin. Instead of putting the satellite in the orbit, it put in the Bay of Bengal. 1979, it was a failure. It was a failure. First time I experienced my failure. How do you manage the failure? Success I can manage. So at that time, a great man, a great leader, Professor Satish Dhawan, he comes to me, I'm very tired working nearly for months. He wakes me up, come, let us go for a press conference. Press is meeting there, like this, number of people, world press, with photo, this and that, all the gadget, they are there. I was really frightened, I will be the culprit, because I'm the project director, mission director. What Satish Dhawan said, chairman, Indian Space Research Organization, said, dear friends, we have failed today. This is the first time I have to give all the success, all the failure is, I want to support my technologists and scientists and staff, so that next year they succeed. So he took the whole blame himself. And then media asked, you have put Bay of Bengal so many crores, you have put it like that, lot of criticism. He received the criticism. He assured them, in a year we will succeed with our team, it's a very good team. Next year, here only interesting happened. Next year, July 18, 1980, when he succeeded, Professor Dhawan said, you go and conduct the press conference. Do you follow what this means? It means when the failure occurred, the leader took it up. When the success came, he used his team. That's the first time. என்ன சொன்னான்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்துல் கலாம் என்ன சொன்னான்னு தெரிஞ்சுச்சா? ஆன்சர் பண்ண யாராவதா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ முத முத அவர் நிறைய சக்ஸஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. இப்போ அவர் தான் மிஷன் டைரக்டர். ஸோ மிஷன் டைரக்டர் தான் ராக்கெட் லான்ச் பண்ணுறோடைய எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ அவர் சொல்கிறது தான் மற்ற சயின்டிஸ்ட் எல்லோரும் கேட்பாங்க. ஸோ அவர் முத முத ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் பண்ணும்போது, ஸோ அந்த ஒரு நிமிஷம் இருக்கும்போது அந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதுன்னா, ஸோ ஒரு லீக்கேஜ் இருக்குது கண்ட்ரோல் போர்டில், ஸோ ஃபியூயல் லீக்கேஜ் ஆகுது, அதனால் லான்ச் பண்ண வேண்டாம் ஸோ அப்படின்னு கம்ப்யூட்டரு மெசேஜ் வருது. ஸோ இவர் அப்துல் கலாம் ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு, ஸோ அந்த லீக்கேஜினால் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரை பைபாஸ் பண்ணிவிட்டு அதனோட மெசேஜை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இவர் லான்ச் பண்ணுறாரு. ஸோ லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சக்ஸஸ் ஆகிருச்சு, செகண்ட் ஸ்டேஜில் ஃபெயிலியர் ஆகி அந்த பெங்கால் கடலில், அதாவது அந்த வங்காள விரிகுடா கடலில் போய் விழுந்து அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சோகமாக இருக்கார். ஸோ அப்போ இவரோட இஸ்ரோவோட தலைவராக இருந்தது சதீஷ் தவான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் போய் இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொரு ராக்கெட் லான்ச் பண்ணதையும் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்லாம் வந்து க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ எல்லா தவறையும் அவரே ஏற்றுக்கிறார். ஸோ ஒரு தவறு நடந்துருச்சு, அடுத்த தரம் எங்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகப்பாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ அடுத்த வருஷம் திரும்ப லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சக்ஸஸ் ஆயிடுது. ஸோ சக்ஸஸ் ஆனதையும் அப்துல் கலாம் போய் நீ வந்து ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடு ஸோ அப்படின்னு அவர் அனுப்பிடுறாரு. ஸோ ஒரு தோல்வி வரும்போது அந்த தலைவரை அவரே ஏற்றுக்கிறதும், வெற்றி வரும்போது அந்த வெற்றிக்கு யார் காரணமோ அவர்கிட்ட வெற்றி கொடுக்குறதும், ஸோ சதீஷ் தவன் ஒரு சிறந்த தலைவருங்கிறதும் இந்த அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சதீஷ் தவனோட பேரில் தான் இப்போ சிறுகிரி கோட்டாவில் ராக்கெட் லாஞ்சிங் தான் இருக்கும். எஸ்சி எஸ்டின்னு சொல்லுவோம், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஸோ அங்கேருந்து தான் இப்போ எல்லா ராக்கெட்டும் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து பிஎஸ்எல்வி, ஸோ போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து துருவ ஏவுகணை தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு மீடியமான வெயிட்டு, ஒரு 2 டன்னு 3 டன்னு வரைக்கும் கொண்டு போகிறோம். ஸோ இந்த பிஎஸ்எல்இ ராக்கெட் யூஸ் ஆகும். ஸோ இது லான்ச் பண்ணியில் உள்ளது தான் பார்த்துருக்கீங்க லான்ச் பேடில். ஸோ 2 லான்ச் பேட் இருக்குது. இப்போ 3வது ஒரு லான்ச் பேட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறிய இருக்கோட்டாவில்.
ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல அசம்பிளி சென்டர் இருக்கும். ஸோ அங்கே தான் ராக்கெட்லாம் அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போய் நேர்லேயே அசம்பிள் பண்ணுறலாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே அசம்பிள் பண்ணிவிட்டு, ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இங்கே கொண்டாந்து இந்த இடத்துல லாஞ்ச் பேட்லேருந்து ஸோ லாஞ்ச் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணுறது ஒரு இடமா இருக்கும், இப்போ லாஞ்ச் பண்ணுறது ஒரு இடத்தான் இருக்கும். ஸோ லாஞ்ச் ஆகும்போது பாருங்கள் எவ்வளோ புகை வருது, எவ்வளோ நெருப்பு ஃபயர் ஆகிட்டு ஸோ அந்த ராக்கெட் மேலே மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ள இதில் நாலு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாலிடு, லிக்யூடு, திரும்ப சாலிடு, மறுபடியும் லிக்யூடு. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரௌன் கலரில் உள்ளதெல்லாம் லிக்யூடு சேர்த்து, ஸோ இந்த ராக்கெட் இது வரைக்கும் ராக்கெட்டு மேலே உள்ளதான் சேட்டலைட்டு. ஸோ இது வரைக்கும் உள்ளதை என்ன சொல்லும்னா, அந்த நாலு ஸ்டேஜ் இங்குது. ஸோ இதில் இப்படி பிரித்தோம்னா அந்த நாலு ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ். ஸோ இது வந்து பூஸ்டர் ராக்கெட், கீரை உள்ளது சாலிட், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஸோ அந்த ராக்கெட் லான்ச் ஆகி ஸோ கொஞ்சம் உயரம் மேலே போயிருக்கும்போது, ஸோ அந்த லாஞ்சில் பார்த்தோன்னா ஹீட்டு, பயங்கரமான ஹீட் இருக்கும். அதே மாதிரி சத்தமும் அதிகமாக வரும், புகையும் அதிகமாக வரும், ஹீட்டு வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லாஞ்ச் பண்ணுற இடத்துல யாருமே இருக்க முடியாது. ஸோ எல்லாமே 3 கிலோமீட்டர் அந்தாட்டிருந்து தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ இல்லாமல் கேமரா வழியாக எடுக்கிறது தான். ஸோ அங்கே யாரும் பார்க்க இறக்க முடியாது. இருந்தால் அது வந்து உயிரோடு இருக்கிறதே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ சவுண்டை கேட்டோம்னா நம்ம காது டேமேஜ் ஆயிரும், அந்த ஹீட்டில் நம்ம உடம்பே வெந்துடும். ஸோ அதே மாதிரி இதில் வரக்கூடிய லைட்டு அவ்வளோ வெளிச்சம் இருக்கும் நெருப்பெறி இப்போ அது ஃபயர் ஆகும்போது. ஸோ அதை கண்ணில் பார்த்தா நம்ம கண்ணே டேமேஜ் ஆயிரும். அதனால் இங்கே யாருமே இருக்கக்கூடாது. ஸோ வார்னிங் கொடுத்துருவாங்க லான்ச் பண்ணுற ஒரு நாளைக்கு முன்னாடியே. ஸோ எங்கள் பக்கத்தில் உள்ள கடலில் கூட யாருமே மீன் பிடிக்க எதுக்குமே போகிறாங்க. ஸோ இதனோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்போம். ஸோ இதுலேருந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஸோ இது செகண்டு ஸ்டேஜ், இது வரைக்கும் தேர்டு, இது ஃபோர்த்து ஸ்டேஜ், இது ஒன்றுன்னு சொல்லுவோம். இது 2, 3, 4. ஸோ இந்த மேலே உள்ளது இந்தியா கொடி மாதிரி போட்டுருவேன். இதுதான்னா இங்கே தான் சேட்டலைட் இருக்கும். ஸோ இது வந்து ஹீட் ஷீல்டு. ஸோ அந்த ஹீட் ஷீல்டுக்குள்ளே தான் சேட்டலைட் இருக்கும். ஸோ இது கீழே உள்ளது தான் ஃபுல்லாக ராக்கெட் சொல்கிறோம். ஸோ இது என்னென்னா ஸ்டாப்பான்னு சொல்லுவோம். ஸோ 6 ஸ்டாப்பான். இது எதுக்காகனா, ஸோ வெயிட் ஒரு ஆளை தூக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம், சப்போர்ட்டுக்கு 2 பேர் சேர்ந்து வெயிட்டு தூக்கி தலையில் வைக்கிற மாதிரி முதல்ல கீழேருந்து மேலே போகும்போது ஒருத்தர் தூக்கி விடணும். ஸோ அதுக்காக இங்கே ஒரு 6 ஸ்டாப்பான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் உயரத்துக்கு அதை தூக்கிவிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எரிய ஆரம்பிக்கும். இது வந்து சாலிடில் இருக்கும். ஸோ சாலிட் ஸ்டேஜ் தெரிஞ்சு முடிஞ்சு இதோட கலண்டு கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் லிக்யூடு எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு விழுந்துடும். அதுக்கப்புறம் தேர்டு ஸ்டேஜ் வந்து மறுபடியும் சாலிடு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் திரும்ப லிக்யூடு. ஸோ இந்த மாதிரி தான் பிஎஸ்எல்இ ராக்கெட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதனோட உயரம் பார்த்தோம்னா, ஸோ 49 மீட்டர் உயரம் இருக்கும். இங்கே கீழேருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா 49 மீட்டர். ஸோ நம்ம படத்தில் பார்க்குறதுக்கு ஏதாவது சின்னதாக இருக்கும். இதனோட உயரம் 49 மீட்டர் உயரம் இருக்கும். ஸோ இப்போ பில்டிங் பார்த்தோன்னா என்ன இருக்கும், ஒரு 5 மாடி பில்டிங் உயரத்துக்கு இந்த ராக்கெட்டோடைய உயரம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ஸ்டாப் ஆன் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, இதில் இங்கே இம்பல்சிவ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா சாலிட் ஃபியூவல் தான் அதில் யூஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தோம்னா அதுவும் சாலிட் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தோம்னா அது வந்து லிக்யூட் சிஸ்டம். ஸோ லிக்யூட் ஹைட்ரஜன், அந்த லிக்யூட் நைட்ரஜன்லாம் ஃபியூவல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜ்லேயும் அது திரும்ப அகைன் சாலிட். ஸோ அடுத்து இந்த சேட்டலைட் உள்ள இடத்துல பார்த்தோம்னா இங்கே என்ன ஹீட் ஷீல்டு இருக்கும். எதுக்காக ஹீட் ஷீல்டு வச்சு இதெல்லாம் மோல்ட் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா, உள்ளே உள்ள சேட்டலைட்டோடைய காம்பவுண்ட் எதுவும் பாதிக்கூடாதுங்க இருக்காவ. ஸோ அந்த மாதிரி ஹீட் ஷீல்டெலாம் வச்சு லோட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜோடைய உயரம் என்ன அந்த டீட்டெயில் தான் அந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த PS1 என்னென்னா, ஸோ இந்த சைடில் உள்ள ஸ்டாப் ஆன்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் 20 மீட்டர் உயரம் இருக்கும். அதனோடய டயாமீட்டர் 2.8 மீட்டர். அதனோடய புரப்பலன், அதாவது ஃபியூவல், அதுக்குள்ளே உள்ள எரிபொருள் கச்சிட்டி பிபிங்கிற ஃபியூவல் யூஸ் பண்ணுவோம். இதனுடைய வெயிட்டு பார்த்தோன்னா 139 டன் இருக்கும். ஸோ இந்த சைடில் உள்ள அதில் உள்ள ஃபியூவலோட வெயிட்டு மட்டும் பார்த்தோம்னா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 139 டன் வெயிட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாப் ஆன் சைடில் உள்ளது இது பார்த்தோன்னா இது வந்து 12 மீட்டர் உயரம், டயாமீட்டர் 1 மீட்டர். ஸோ இதனோட ப்ரோப்ளண்ட்டும் சாலிட் ப்ரோப்ளண்ட் தான் கச்சிட்டி பிபி. ஸோ இதனுடைய மாஸ் பார்த்தோம்னா 2 × 12.2 டன் வெயிட் இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஸ்டேஜ் 2 பார்த்தோம்னா 12.8 மீட்டர்.
ஸோ இதனோட டயாமீட்டர் 2.8 மீட்டர். பரப்பிளான் பார்த்தோம்னா UH-25 ஸோ N2O4, இதனோட வெயிட்டு பார்த்தோன்னா 4.1 டன் இருக்கும். ஸோ ஸ்டேஜ் த்ரீ எடுத்துக்கிட்டால் 3.6 மீட்டர், இதனோட டயாமீட்டர் 2, ப்ரொப்பலண்ட் வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட் HDPE. ஸோ இதனோட மாஸ் 7.65 டன் இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 4 இங்கே பார்த்தோம்னா இதனோட ஹைட் 2.5 மீட்டர், டயாமீட்டர் 1.34, இதனோட ப்ரொப்பலண்ட் MMH and MONO3. ஸோ இது வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட். ஸோ 1.6 மீட்ரு இதனோட டன் வெயிட் இருக்கும். ஸோ ராக்கெட்டோட வெயிட்டு மிகப்பெரிய வெயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் தான் லாஸ்ட் ஸ்டேஜி சேட்டலைட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் பேலோடுன்னு சொல்லுவோம். நமக்கு தேவையான என்ன ஆராய்ச்சி பண்ணுறோமோ அது அதனுடைய அந்த மேலே முக்கோணமாக இருக்கிற அந்த கூம்பு அடித்திருள்ள அதுக்குள்ளே தான் சேட்டலைட்லாம் வச்சு அனுப்புவாங்க. ஸோ இதனோட மொத்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 44.4 மீட்டர். ஸோ PSLV-லேயே 2-3 டைப் இருக்குது. ஸோ 44 மீட்டரில் இருக்குது. அதே மாதிரி 49 மீட்டர் வரைக்கும் PSLV இருக்குது. அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய இதை கொஞ்சம் மாற்றி அமைப்பாங்க. ஸோ அடுத்த டைப் ஆஃப் ராக்கெட் GSLV, ஜியோ சிங்கனைஸ் சேட்டலைட் லாஞ்சிங் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். அதாவது புவி ஒத்திசைவு ஏவு வாகனம்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்தியாவுடைய பாகுபலின்னு கூட சொல்லுவோம். இதுனா பெரிய ராக்கெட். ஸோ PSLV-ங்கிறது போலார் சேட்டலைட் லாஞ்சிங் வெஹிக்கிள். ஸோ இதனோட வெயிட்டு பார்த்தோம்னா ஸோ ஒரு 2 டன் வரைக்கும் தான் இதில் தூக்கிட்டு போக முடியும். ஸோ அதோடய வெயிட் அதிகமாக இருக்குன்னா அப்போ GSLV வரணும். ஸோ இந்த GSLV 2.5 டன் வரைக்கும் இதில் தூக்கிட்டு போகலாம். ஸோ இது வந்து 49 மீட்டர் வெயிட் ஒயர் இருக்கும். ஸோ இந்த PSLV தான் என்ன சொல்லுவோம்னா இந்தியாவோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ராக்கெட். ஸோ PSLV-லே 2 தான் ஃபெயிலியராக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 58 PSLV ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 மட்டும்தான் ஃபெயிலியர் இருக்குது, மீது எல்லாமே சக்ஸஸ். ஸோ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ராக்கெட்னு சொல்கிறத PSLV தான் சொல்லுவோம். ஸோ அந்த அப்துல் கலாமே ஒன்று பேட்டியில் சொன்னார், அவர் இருக்கும்போது ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அந்த 58 லான்ச்சிங்கில் 2 தான் ஃபெயிலியர், மீது 56 சக்ஸஸ். ஸோ மோஸ்ட் சக்ஸஸ். ஸோ அதனால் இப்போ வந்து PSLV-னு சொல்லுவோம். ஸோ அடுத்து GSLV. ஸோ GSLV பார்த்தோம்னா அதோட வெயிட் அதிகமாக தூக்கிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி GSLV 1, 2, 3 அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த GSLV ராக்கெட் லான்ச் பண்ணும்போது ஸோ இதில் தான் பார்த்தோம்னா கிரியோஜெனிக் என்ஜின் யூஸ் பண்ணாங்க. ஸோ சாலிட் ஸ்டேட் இருக்கும், அடுத்து லிக்யூட் இருக்கும். மூணாவது ஸ்டேஜ் பார்த்தோம்னா இதில் 3 ஸ்டேஜ் தான் இருக்கும். GSLV-யில் 3வது ஸ்டேஜ் கிரியோஜெனிக் ஸ்டேஜாக இருக்கும். ஸோ கிரியோஜெனிக் ஸ்டேஜ்னா என்ன, அந்த லிக்யூடே என்ன ஆவியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லிக்யூட் நைட்ரஜன், லிக்யூட் ஹைட்ரஜனை ஸோ ஒரு கேஸ் ஃபார்மெட்டில் ஸோ அந்த யூஸ் பண்ணுவாங்க கிரியோஜெனிக் ஸ்டேஜில். ஸோ இந்த கிரியோஜெனிக் ஸ்டேஜ் தான் ஸோ நம்ம ரஷ்யாவிட்டிருந்து நம்ம நம்பி நாராயணன் மூலியமாக உருவாக்குனது அந்த கிரியோஜெனிக் இன்ஜின். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா இது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம்னா GSLV மார்க் 3 சொல்லுவோம். ஸோ இதான் இந்தியாவுடைய பாகுபலின்னு கூட சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா, ஸோ இதில் பேலோடு பார்த்தோம்னா 2500 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அந்த ராக்கெட்டோட பேலோடையும் சேர்த்து 5000 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம். GSLV கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 5 டன் வரைக்கும் GSLV வழியாக நம்ம ராக்கெட்டில் அனுப்பலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சேர்த்து பார்த்தோம்னா 4 லிக்யூட் ஸ்டாப் ஆன் மோட்டார் HDPE. எவ்வளோ நேரம் எறினா 100 செகண்ட் வரைக்கும் அது ஒர்க் ஆகும். 100 செகண்டுக்கு அப்புறம் இது ரிமூவ் ஆயிரும், அதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ சேண்ட் சேர்த்து 150 செகண்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இது இதில் விகாஸ் இன்ஜின் இருக்கும் GSLV-யில். ஸோ PS2. ஸோ இந்த விகாஸ் இன்ஜின் தான் என்னென்னா PSLV-லையும் இதே விகாஸ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணாங்க. அடுத்து தேர்ட் ஸ்டேஜ் தான் பார்த்தோம்னா 720 செகண்ட் எரியும். ஸோ 3 ஸ்டேஜ் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் என்னென்னா கிரியோஜெனிக் இன்ஜின் யூஸ் பண்ணாங்க. ஸோ ராக்கெட் லான்ச் பண்ணி 100 செகண்டு. ஸோ 100 செகண்ட்னா எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்க, ஒரு 1.5 நிமிஷம், 1 நிமிஷம் 40 செகண்டு. ஸோ 1 நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம் செகண்ட் ஸ்டேஜ். ஸோ 2.5 நிமிஷம் இந்த 1 நிமிஷம் பார்த்தா ஒரு 3.5 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் எரிஞ்சு முடிஞ்சு அதோட கல்லு கீழே கடலில் விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜில் கிரியோஜெனிக் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் 720 செகண்ட் ரன் ஆகும். ஸோ 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த கிரியோஜெனிக் ஸ்டேஜ் தான் இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் போய் சேட்டலைட்டை ரிமூவ் பண்ண வரைக்கும் இந்த கிரியோஜெனிக் தான் ஒர்க் ஆகும். ஸோ GSLV மார்க் 3. ஸோ இந்த ராக்கெட்டு தான் GSLV மார்க் 3 சொல்லுவோம். ஸோ இந்தியாவோடைய பாகுபலின்னு சொல்லுவாங்க அதை. ஏன்னா இந்தியாவில் உள்ள ராக்கெட்லேயே மிகப்பெரிய ராக்கெட் எதுனா GSLV மார்க் 3.
ஸோ இதுதான் பார்த்தோன்னா 5000 கிலோ வரைக்கும் வெயிட்டு தூக்கிட்டு போவோம், அதாவது 5 டன் வெயிட்டை தூக்கிட்டு போவோம். சேட்டலைட்டோட வெயிட்டு 5 டன் இருந்ததுன்னா, ஸோ பெரிய சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். ஸோ சந்திரான் 2, சந்திரான் 3லாம் பார்த்தோம்னா, ஸோ இந்த ஜிஎஸ்எல்இல தான் அனுப்புனாங்க. ஸோ சேட்டலைட்டோட வெயிட்டு கம்மியாக இருந்தால் பிஎஸ்எல்இ யூஸ் பண்ணுவாங்க, வெயிட் அதிகமாக இருக்கு நிறையா தூக்கிட்டு போனோம்னா இந்த ஜிஎஸ்எல்இ மார்க் 3 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 5 டன் வரைக்கும் இதுக்குள்ளே தான் சேட்டலைட் இருக்கும். ஸோ 5 டன் வரைக்கும் இதுக்குள்ளே வச்சு நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணலாம். ஸோ 2 ஸ்டாப்பான் பெரிய ஸ்டாப்பானாக இருக்கும். ஸோ இது வந்து இஸ்ரோவோடைய பாகுபலின்னு சொல்லுவோம். ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக தூக்கிட்டு போகுது. ஸோ 4 லிருந்து 5 டன் வரைக்கும் வெயிட்டு கொண்டு போகலாம். இதனோட உயரம் பார்த்தா 43.4 மீட்டர், டயாமீட்டர் வந்து 4 மீட்டர். இதனுடைய மாஸ், இந்த ராக்கெட்டோடைய மாஸ் மட்டும் பார்த்தோம்னா 640 டன். இந்த ராக்கெட்டோட வெயிட்டே 640 டன். ஸோ அப்போ எவ்வளோ பார்த்தீங்க, 43 மீட்டர் உயர்னா பார்த்தீங்கன்னா 4-5 மாடி பில்டிங்கோட உயர்ற அளவுக்கு இந்த ராக்கெட் இருக்கும். ஸோ இதில் 2 சாலிட் ஸ்டாப்பான் இருக்கும், இந்த 2 சைடில் உள்ள இது ரெண்டும். ஸோ அதே மாதிரி இங்கே 3rd ஸ்டேஜ் வந்து கிரியோஜெனிக் ஸ்டேஜாக இருக்கும். ஸோ இந்த வந்து பிளாக் கலரில் உள்ளது, இதுதான் கிரியோஜெனிக் இன்ஜின். ஸோ இது வந்து வெயிட் நிறையா நான் வெயிட்டு தூக்கிட்டு போகிறேன், நம்ம இது யூஸ் ஆகுது. ஸோ அந்த 2 ஸ்டாப்பான் போஸ்டரும் பார்த்தா S20 சொல்லுவோம் போஸ்டர். ஸோ இது ரெண்டையும் செட் தனித்தனியாக டெஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் அதோட ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா லிக்யூட் கோர் ஸ்டேஜி. ஸோ 2 விகாஸ் இன்ஜின் வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது இந்த இடத்துல தான் என்ன சொன்னோம், கிரியோஜெனிக் இன்ஜின் சொல்லுவோம். ஸோ இந்த கிரியோஜெனிக் டெக்னாலஜி தான் இந்தியாவில் நம்பி நாராயணன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிரியோஜெனிக் டெக்னாலஜி கொண்டு வந்தார். ஸோ இது வந்து ஜிஎஸ்எல்இ மார்க் 3 லான்ச் பண்ணும்போது ஸோ எவ்வளோ புகை வருதுன்னு பாரு. ஸோ மற்ற எல்லா ராக்கெட்டோட இதில் தான் அதிக ஹீட்டு வரும், அதிக புகை வரும். ஏன்னா பெரிய ராக்கெட்டு, ஸோ நிறைய ஃபயர் பண்ணும், ரொம்ப வெயிட் அதிகமாக தூக்கிட்டு போவோம். ஸோ எவ்வளோ ஹீட்டு வருதுன்னு பாருங்கள் லான்ச். ஸோ இப்போ நம்மளுடைய நம்மக்கிட்ட இப்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 ராக்கெட்டோடைய கம்பேரிசன். ஸோ பிஎஸ்எல்வி, ஸோ இந்த பிஎஸ்எல்வியை கம்பேர் பண்ணால் என்ன சொல்கிறோம், 245 அம்பாஸ்டர் காரை தூக்கிட்டு போகிற சமம். அதனோட 245 அம்பாஸ்டர் கார் எவ்வளோ கொண்டு தூக்கிட்டு போமோ ஸோ அந்த அளவுக்கு இதில் கொண்டு போகலாம். இது இந்த ராக்கெட்டோடைய வெயிட்டு. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேலோடு பார்த்தோன்னா 2 அம்பாஸ்டர் காரை தூக்கிட்டு போவோம். இந்த ராக்கெட் வந்து 245 அம்பாஸ்டர் காருக்கு சமம். இது தூக்கிட்டு போகக்கூடிய சேட்டலைட் பார்த்தா 2 அம்பாஸ்டர் காருக்கு சமம். ஸோ இப்போ அந்த 40 மீட்டரை பார்த்தோம்னா எவ்வளோ உயர் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 12 மாடி பில்டிங் உயரத்துக்கு இந்த ராக்கெட் இருக்கும். ஸோ அதே ஜிஎஸ்எல் எடுத்துகிட்டா 345 அம்பாஸ்டர் காருக்கு சமம். அது தூக்கிட்டு போகக்கூடிய பேலோடு 4 அம்பாஸ்டர் கார் வெயிட் அளவுக்கு தூக்கிட்டு போகும். ஸோ இதுவே ஜிஎஸ்எல்இ மார்க் 3. ஸோ இதுதான் இந்தியாவோடைய பாகுபலின்னு சொல்கிறோம். இது வந்து 525 அம்பாஸ்டர் காருக்கு சமம், அவ்வளோ அளவுக்கு வெயிட் ஆனது. ஸோ 8 அம்பாஸ்டர் காரை தூக்கிட்டு போகிறதுக்கான சமம். ஸோ அந்தளவுக்கு இதுதான் பெருசு. ஸோ அதனால தான் அதை இந்தியாவிலேயே பெரிய ராக்கெட்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் உள்ளதில் மிகப்பெரிய ராக்கெட்டு தான். ஸோ வெளிநாட்டில் நாசாவில், ஸோ அதேமாதிரி பேசஸ்லாம் பார்த்தா இதை விட பெரிய ராக்கெட்லாம் இருக்குது. ஸோ அது இன்னும் வெயிட் நிறையா தூக்கிட்டு போவோம். இந்தியாவில் உள்ளது மேக்ஸிமம் 5 டன்லேருந்து 6 டன் வரைக்கும் தான் இந்த ஜிஎஸ்எல்இ மார்க் 3 கொண்டு போக முடியும். ஸோ ஒவ்வொன்றோடைய கம்பேரிசன், ஸோ எஸ்எல்இ பார்த்தோம் 27.2 மீட்டர். ஸோ இதனோடைய பேலோடு பார்த்தோம்னா 40 கிலோ தான் கொண்டு போக முடியும். ஏஎஸ்எல்இ அட்வான்ஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், ஸோ இது வந்து 150 கிலோ வரைக்கும் வெயிட்டு தூக்கிட்டு போவோம். ஸோ பிஎஸ்எல்வி எக்ஸல்னு சொல்லுவோம், 1860 கிலோ தூக்கிட்டு போவோம். ஜிஎஸ்எல்இ மார்க் 2 2200 கிலோ. ஸோ ஜிஎஸ்எல்இ மார்க் 3 4000 கிலோ. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் உள்ள ராக்கெட்டோட சிஸ்டம். ஸோ ஒவ்வொன்றோட உயரமும் இருக்குது. எஸ்எல்இ பார்த்தா 22 மீட்டர் ஹைட்டு வரும், 22.7. ஏஎஸ்எல்வி 23.5 மீட்டர் ஹைட்டு, பிஎஸ்எல்வி 44 மீட்டர் ஹைட்டு, ஜிஎஸ்எல்இ மார்க் 3 49 மீட்டர் ஹைட்டு, ஜிஎஸ்எல்இ மார்க் 3 43.4 மீட்டர் ஹைட்டு. ஸோ இதுதான் இந்தியாவில் உள்ளது. ஸோ இந்த எஸ்எல்இலாம் பார்த்தா 1980ல். ஸோ எப்போ இஸ்ரோ ஆரம்பித்தோமோ, இஸ்ரோ ஆரம்பித்த ஸ்டேஜில் ஸோ எஸ்எல்இ ராக்கெட்டு தான் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 1987 ஏஎஸ்எல்இ ஸ்டார்ட் பண்ணோம். 1994 தான் பிஎஸ்எல்இ ராக்கெட்டை ரெடி பண்ணி லான்ச் பண்ணோம். 2001 ஜிஎஸ்எல்இ ராக்கெட் விட்டோம், ஜிஎஸ்எல்இ மார்க் 2. ஸோ 2017 தான் மொதல் என்ன பண்ணோம், ஜிஎஸ்எல்இ மார்க் 3 லான்ச் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு லேட்டே ஆனால் நம்ம கிரியோஜெனிக் இன்ஜினு நமக்கு கிடைக்கல, ரஷ்யா தரணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தெல்ல. ஸோ அதனால் ஒரு 20 வருஷம் நாம் பின்தங்கிட்டோம். ஸோ நமக்கு 2000 2001
ஸோ எப்போ ஜிஎஸ்எல்இ ஸ்டார்ட் பண்ணுமோ அப்போயே நம்ம கிரையோஜெனிக் இன்ஜின் தேவைப்பட்டது. ஸோ அந்த கிரையோஜெனிக் இன்ஜின் நம்மளால் ரெடி பண்ண முடியாதனால ஸோ அந்த டெக்னாலஜிலாம் கற்றுக்கிட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 20 வருஷம் பின்தங்கிட்டோம். ஸோ 2017 தான் முத முத ஜிஎஸ்எல்இ மார்க் 3 ராக்கெட்டை நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ அடுத்து ராக்கெட் மோட்டார். ஸோ ராக்கெட் மோட்டாருங்கிறது இதுதான் சொல்லுவோம். ஸோ அந்த ராக்கெட்டோட கீழ்பாகத்தில் உள்ளதை ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு மோட்டார்னு சொல்லுவோம். ஸோ அந்த மோட்டார் பார்த்தா இதுதான். ஸோ இது ஒரு சாலிட் ப்ரொப்பலண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கீழே பார்த்துருப்போம் ராக்கெட்டு கீழே. ஸோ அந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கீழ் இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னா இதுதான் ராக்கெட் மோட்டார்னு சொல்லுவோம். ஸோ மேலே இதுக்கு இந்த இதுக்கு மேலே உள்ளது தான் சேட்டலைட்டு. ஸோ கீழே உள்ளது போகாமல் ராக்கெட் மோட்டார் தான். ராக்கெட் மோட்டாருக்குள்ளே இதுக்குள்ளே தான் என்ன இருக்கும், ஃபுல்லாக ஃபியூல் இருக்கும். ஸோ அந்த ஃபியூலை ஃபயர் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் ஃபுல்லாக அதில் இருக்கும். ஸோ இதுதான் நாசில்னு சொல்லுவோம். ஸோ நாசில்னா ஒரு புனல் மாதிரி தான் இருக்கும், புனலை தலைகையில் கமுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல சின்ன ஹோல் இருக்கும். ஸோ இது வழியாக தான் ஃபயர் ஆகும். ஏன் அந்தளவுக்கு சின்ன ஹோல் வழியாக ஃபயர் பண்ண வைக்கிறாங்கன்னா, ஸோ அப்போ தான் வேகமாக அங்கேருந்து கேஸ் வரும், அப்போ ஃபோர்ஸ் அதிகமாக கிடைக்கும், அதனால் வேகமாக மேலே போவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் இந்த மாதிரி தான் நாசில் இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறேன்னா ராக்கெட் மோட்டார்னு சொல்கிறோம். அடுத்து சேட்டலைட்டு. ஸோ சேட்டலைட்டை பற்றி ஆர்பிட்லாம் பற்றி முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த மேலே அந்த முக்கோணமாக உள்ள கூம்பொடி தான் இது வந்து ஹீட் ஷீல்டு. அந்த ஹீட் ஷீல்டுக்குள்ளே தான் உள்ள சேட்டலைட் வச்சுருப்பாங்க. சேட்டலைட் வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த முக்கோணத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த சேட்டலைட்டுங்கிறது என்னென்னா, அதுக்குள்ளே கேமரா இருக்கலாம், ஸ்பெக்ட்ரோமீட்டர் இருக்கும். ஸோ அதே மாதிரி சென்சாரு. ஸோ இந்த மாதிரி நாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அதை பூரா இதுக்குள்ளே தான் வச்சு எல்லாம் ஒன்றா அசம்பிள் பண்ணி சேட்டலைட்டை வச்சு மேலே அனுப்புவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேட்டலைட் அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் ஹீட் ஷீல்டு, ரெண்டு தனித்தனியாக இருக்குது. ஸோ அசம்பிள் பண்ணி முடிச்சு இது அப்படியே இங்கேருந்து இங்கே வந்துடும். இதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டாந்து ஸோ இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ கடைசியாக இதை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், ராக்கெட்டோடைய மேல் பாகத்தில் இந்த சேட்டலைட்டை வெட்டி ஃபிட் பண்ணிடுவாங்க. அப்போ ராக்கெட் ஒவ்வொரு பாகமாக எரிஞ்சிக்கிட்டே போவோம். எரிஞ்சிட்டு கடைசியாக மேலே போனதை என்ன பண்ணோம், இந்த ஹீட் ஷீல்டு முதல்ல ஓப்பன் ஆகும். ஸோ இது ரெண்டும் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் சேட்டலைட்டோடைய அந்த பார்ட்ஸ் வந்து எந்த இடத்துல லான்ச் பண்ணுமோ அந்த ஆர்பிட்டில் இதை லான்ச் பண்ணோம். ஸோ இதுதான் பார்த்தோம்னா ஒரு சேட்டலைட்டு. ஸோ கிரியோஸ்டாட் 1. ஸோ இதில் பார்த்தோன்னா அந்த ப்ளூ கலரில் உள்ளதெல்லாம் சோலார் பேனல். சேட்டலைட்டில் என்னன்றிருக்குன்னா சோலார் பேனல். இதெல்லாம் சோலார் பேனல், இந்த சைடு உள்ளதும் சோலார் பேனல். எதுக்காக சோலார் பேனல் வச்சுருக்காங்கன்னா, ஸோ இதில் உள்ள எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்லாம் ஒர்க்காக இருக்கும், அதுக்கான பவர் தேவை. ஸோ நம்ம ஃபோனுக்கு எப்படி பேட்டரி இருக்கோ ஸோ அந்த மாதிரி இந்த சேட்டலைட்டில் பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு தேவையான பவர் பார்த்தோன்னா அந்த சோலார் பேனல். அங்கே மேலே வெயில் இருந்து இந்த சோலார் எனர்ஜி வச்சு இது கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணி அந்த பேட்டரி சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தோம்னா கோல்டு ஃபாயில் ஷீட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அதை கோல்டு ஃபாயில் ஷீட்டை வச்சு எல்லாம் சுற்றிடுவாங்க, எல்லா சேட்டலைட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்ன, கோல்டு ஃபாயில் ஷீட்டு. ஸோ எதுக்காக அதை வச்சு சுற்றிருக்கான்னா, அது வந்து ஹீட் ஷீல்டாக ஒர்க் ஆகும். ஸோ மேலே போகும்போது நிறையா ஹீட் இருக்கும், வேகமாக போகும்போது ஹீட்னால் எதுவும் பாதிக்கக்கூடாது. ஸோ அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கோல்டு ஃபாயில் ஷீட்டு வச்சு கவர் பண்ணி எல்லா சேட்டலைட்டும் வச்சுருப்பாங்க. அப்போ தான் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்லாம் இந்த ஹீட்னால் எதுவும் பாதிக்காத இருக்கும். ஸோ இது கிரியோஜெட் 2B. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் உள்ளதெல்லாம் சோலார் பேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்சார் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீலு, எதுக்குன்னா சேட்டலைட்டு மூவ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஆண்டனா இருக்குது. ஸோ சிக்னலை சென்ட் பண்ண, ரிசீவ் பண்ண. ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே அந்த சென்சார் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அடுத்து இந்தியா ஃபஸ்ட்டு 3 மிஷன். ஸோ சந்திராயன் 1 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சந்திராயன் 1, 2, 3 பற்றி தனியாக பேசினா இதுவே என்ன பண்ணலாம், இதுவே 1 மணி நேரம் நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் தான் இந்த எஃப்எம்மில் பேசின அந்த லிங்க் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக வேணால் அதில் பார்த்துங்க, ஏன்னா அதே டீட்டெயிலாக பார்த்தோம்னா இதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். ஸோ மொதல் மொதல் என்ன பண்ணுறோம், இந்தியாவில் நிலவை ஆராய்ச்சி பண்ணுறக்காக சந்திராயன் 1 திட்டம் நாம் லான்ச் பண்ணுறோம். ஸோ இது எப்போனா அக்டோபர் 23. ஸோ 2007 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சந்திராயன் 1 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதை லான்ச் பண்ணி நாம் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ நம்மளோட ராக்கெட்டு ஹை லெவல் ராக்கெட் இல்லை, இங்கேருந்து நேராக அப்படியே நிலாவுக்கு போக முடியாது. ஸோ இங்கேருந்து நேராக நிலாவுக்கு போனோம்னா அந்த ராக்கெட்டு ஹெவி ராக்கெட்டாக இருக்கணும், வேகமாக போகிற ராக்கெட் இருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணோம், இன்னும் வெயிட் அதிகமாக தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுவோம்,
நம்மக்கிட்ட கார் இருந்துச்சுன்னா காரில் செல்லுன்னு நம்ம வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஸோ நம்மக்கிட்ட கார் இல்லை, பைக்கு தான் இருக்குன்னு என்ன பண்ணுவோம்? ஸோ கார் போகிற வேகத்துக்கு பைக்கு போக முடியாது. ஸோ பைக்கில் மெதுவாக போவோம். ஸோ இப்போ காரில் குயிக்காக போவோம், பைக்கில் போவோம், மெதுவாக வரும். அந்த மாதிரி நம்ம இந்தியா கிட்ட வெளிநாட்டு ஆகிட்ட அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, அதனால் லோ கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும் செலவு. ஸோ காரில் போகிற செலவோட பைக்கில் போகிற செலவு கம்மியாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதை டைரெக்டாக இங்கே லான்ச் பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இப்படியே பூமி ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் போய் நிலாவில் லான்ச் பண்ணுறோம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வில் அடிக்கிற கல் எடுத்து வில்லு மாதிரி அடிக்கிறீங்களா பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல் இப்படி தூக்கி எறியும்போது இப்படி ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு இப்படி தூக்கி போட்டோன்னா அந்த கல் வேகமாக போகும் ஃபோர்ஸ். ஸோ அப்போ நாம் இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு சேட்டலைட் அனுப்புகிறக்கு ஃபோர்ஸ் பார்த்ததுனால ஸோ இறத்த ஒரு ரெண்டு மூணு சுற்று சுத்தும் போது இங்கே வரும்போது ஒவ்வொரு தரமும் இங்கே இறத்திட்டு வரும்போது பூஸ்ட் ஆஃப் ஆன் பண்ணி ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ண அடுத்து ஃபோர்ஸ் அப்படியே அதிகம் பண்ணி அப்படியே நிலாவுக்கு போய் லான்ச் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சந்திராயன் 1, 2, 3, 3 லான்ச் பண்ணோம். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா 385,000 கிலோமீட்டர். ஸோ இவ்வளோ தூரம் போனோம். ஸோ இப்போ இந்த மாதிரி லான்ச் பண்ணோம். ஸோ லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த சந்திராயன் 1 லான்ச் பண்ணும்போது முக்கியமானது என்னென்னா, முதல்ல என்ன திட்டம் இருந்துச்சுன்னா, அதாவது இதில் ஆர்பிட்டர் மட்டும்தான் லான்ச் பண்ணுறதா இருந்தது. ஆர்பிட்டர் என்ன பண்ணணும்னா நிலாவை போய் சுற்றிக்கிட்டே வரும். ஸோ இதனோட திட்ட இயக்குனர் பார்த்தோன்னா தெரியும், மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவர் தான் சந்திராயன் 1 திட்ட இயக்குனராக இருந்தார். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இப்போ அவர் லான்ச் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து அப்துல் கலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டிஸ்கஸ் பண்ணியில் அந்த வந்து மயில்சாமி அண்ணாதுரை வந்து அப்துல் கலாம் மட்டும் விளக்கிட்டு இருந்தாராம், இந்த மாதிரி சந்திராயன் 1 லான்ச் பண்ணுறோம். ஸோ லான்ச் பண்ணும்போது நிலாவை சுற்றி நாம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஸோ ஆர்பிட் இருக்குது, நிலாவை சுற்றிக்கிட்டே வரும். சுற்றிக்கிட்டே அங்கே இப்போ நிலாவை ஃபோட்டோ எடுக்கும், நிலாவில் என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணும். ஸோ அப்படின்னு சொல்லும்போது அப்துல் கலாம் தான் ஒரு ஐடியா சொன்னாராம். ஸோ நிலாவில் சுற்றுறது மட்டும் முக்கியம் கிடையாது, நிலாவில் போய் இறங்கணும். ஸோ அதுதான் முக்கியம் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னாராம். ஸோ அதனால தான் இந்த ப்ராஜெக்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ 3 இம்பாக்ட் ப்ரோப்னு ஒன்று ரெடி பண்ணி ஸோ நிலாவில் போய் கீழே இறங்குவோம். ஸோ ஏதோ ஒரு பொருளை போய் நிலாவில் தூக்கி போடு. ஸோ நிலாவில் சுற்றும் போது அங்கேருந்து வரணா நிலாவில் தூக்கி போட்டு நிலாவில் நம்மளுடைய பொருள் ஏதோ ஒன்று நிலாவில் உழவணும். ஸோ அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னதுனால அந்த 3 இம்பாக்ட் ப்ரோப்பை நிலாவில் போய் லான்ச் பண்ணாங்க, வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த சந்திராயன் 1 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ 1963 ஸோ 60களிலே பார்த்தோம்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஸோ நிலாவை போய் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. நிலாவிலே தரையிறங்கி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நிலாவில் போய் ரஷ்யாவும் போய் நிலாவில் தரங்கினாங்க. ஸோ எவ்வளோ சேட்டலைட்டு லான்ச் பண்ணாங்க நிலாவை ஆராய்ச்சி பண்ணுறீங்க. ஸோ 1960-70 வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நிலாவை நோக்கி யாருமே போகலை. ஸோ நிலாவில் எதுவுமே இல்லை, நமக்கு நிலா யூஸ் ஆகாது அப்படின்ட்டு எல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ நாம் அனுப்புகிற சந்திராயன் 1 தான் நிலாவில் போய் தரையிறங்கி என்ன கண்டுபிடிச்சிச்சின்னா, அந்த நிலாவில் நீர் மூலக்கூறுகள் இருக்குது, அதாவது வாட்டர் மாலிக்குலு, அது வந்து ஒரு பனிக்கட்டி மாதிரி ப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறத முதலாக நிலாவில் தண்ணி இருக்குங்கிறத நம்ம சந்திராயன் 1 தான் கண்டுபிடிச்சிது. சரி, வேறு எந்த நாடும் கண்டுபிடிக்கல. ஸோ அமெரிக்காவோ நாசாவோ ஸோ ரஷ்யாவோ வேறு எந்த நாடுமே கண்டுபிடிக்கல. ஸோ இந்தியா தான் முத முத தண்ணி இருக்குதுன்னு சொன்னதையும் உலக நாட்டுக்கெல்லாம் அதிசயமாகிடுச்சு. நம்ம எவ்வளோ வருஷம் போய் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணோம், நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்தியாவில் வந்து முத முத அப்போ தான் நிலாவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, அதுவும் நிலாவில் போய் இறங்கவும் கிடையாது, நிலாவை சுற்றி ஆர்பிட்டர் தான் சுற்றிட்டு வருது. ஸோ அதுலேயே தண்ணி இருக்கிறது கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்னதையும் ஸோ நிலாவத்தின ஆராய்ச்சினுடைய ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு 30-40 வருஷமாக நிலாவை பற்றியே கண்டுக்காக இருந்த உலக நாடெல்லாம் இந்தியா போய் அங்கே தண்ணி இருக்குன்னு சொன்னதையும் இப்போ எல்லா நாடும் நிலாவுக்கு லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஜப்பான் கூட ஒரு 2 முன்னாடி லான்ச் பண்ணாங்க, சைனா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்ப அமெரிக்கா மறுபடியும் லான்ச் பண்ணுறாங்க, ரஷ்யா லான்ச் பண்ணுற, இப்போ எல்லா நாடும் நிலாவுக்கு போகிறதுக்கு நிறைய சேட்டலைட் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது நம்ம இந்தியாவோடைய சந்திராயன் 1 திட்டம் தான். ஸோ இதுதான் நிலாவில் தண்ணி உள்ளதை கண்டுபிடிச்சிது, அதுவும் தென் துருவத்தில் போய் இறங்கி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது லான்ச் பண்ணும்போது எப்படி பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி ஆர்பிட்டரை, ஸோ இந்த மாதிரி 5 ஆர்பிட் இருந்தது. ஸோ மொதல் ஆர்பிட்டரை பார்த்தோம்னா ஸோ 305 to 37,000 km, அதாவது அந்த நீள் வட்ட பாதையில் மொதலே சுற்றும். ஸோ அது பார்த்தோம்னா 23 2007 கம்ப்ளீட் பண்ணிச்சு. ஸோ அடுத்து 25 என்ன பண்ணுறாங்கன்னா,
336 கிலோமீட்டர் 74,715 கிலோமீட்டர். ஸோ இந்த ரெண்டாவது நீள்வட்ட பாதைக்கு உயர்த்துகிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அக்டோபர் 27 348 கிலோமீட்டர் 164,000 கிலோமீட்டருக்கு உயர்த்துகிறாங்க. ஸோ மூணாவது நீள்வட்ட பாதைக்கு வருது. ஸோ அடுத்து நாலாவது பார்த்தோம்னா 465 கிலோமீட்டர் 267,000 கிலோமீட்டர். ஸோ அடுத்து இந்த நாலாவது நீள்வட்ட பாதைக்கு வருது. ஸோ அடுத்து அஞ்சாவது நீள்வட்ட பாதைன்னா 1019 கிலோமீட்டர் இருந்து 384,000 கிலோமீட்டர். ஸோ இங்கே போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எர்த்தோட கிராவிட்டி போயிடும். அதுக்கப்புறம் நிலாவை சுற்ற ஆரம்பிச்சிது. ஸோ நிலாவை இப்படியே சுற்றிட்டு ஸோ இன்னும் அந்த ஆர்பிட்டரை சுற்றி பல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நிலாவோடக்கு ராஜ் பண்ண ஃபஸ்ட்டு சந்திராயன் 1 மிஷன். ஸோ இது என்னென்னா பிஎஸ்எல்வி C11 ராக்கெட் வழியை லான்ச் பண்ண, பிஎஸ்எல்வி எக்ஸல் C11 ராக்கெட் வழியாக இந்த சந்திராயன் 1 ராக்கெட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இதனுடைய ஸ்பேஸ் கிராஃப்டில் அதனோட சேட்டலைட்டில் என்னென்னு இருக்குன்னா பார்த்தோன்னா, ஸோ லோனார் ஆர்பிட்டர். ஸோ இந்த ஆர்பிட்டர் தான் என்ன பண்ணுன்னா இந்த நிலாவை இப்படியே சுற்றிட்டு அந்த நிலாவை ஃபோட்டோ எடுத்து அங்கே உள்ள என்னென்ன இருக்குன்னு பல ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த சேட்டலைட்டு உள்ள என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, ஸோ இதில் பார்த்தா அந்த மூன் இம்பேக்ட் ப்ரோப். ஸோ இதுதான் என்ன பண்ணால் நிலாவில் போய் கீழே தர இருந்துச்சு, நிலாவில் தூக்கி போட்டு அங்கே போய் மோதும் போது ஸோ அங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி. ஸோ மீதியெல்லாம் நிலாவை சுற்றிகிட்ருக்கு தான். ஸோ ரேடியேஷன் டிரான்ஸ்மீட்டர், இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர், லூனார் லேசர் ரேஞ்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட், டெரைன் மேப்பிங் கேமரா, சந்திராயன் 1 எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஸோ மூன் மினரலாஜி மேப்பர். ஸோ இதுதான் இங்கே என்னென்ன மாலிகுள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, நீர் மூலக்கூரில் இருக்குங்கிறத இதுதான் கண்டுபிடிச்சி. ஸோ மைனேச்சர் சிந்தட்டிக் அப்பரச்சர் ரேடர், ஸோ ஹைப்பர் ஸ்பெக்ட்ரா இமேஜிங் கேமரா, ஸோ ஹை எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், சந்திராயன் எனர்ஜெட்ரிக் நியூட்ரல் அனலைசர், சோலார் விண்ட் மானிட்டர். ஸோ இவ்வளோ காம்பவுண்ட் வந்து அந்த சந்திராயன் சேட்டலைட்டில் இருந்தது. ஸோ இதெல்லாம் அந்த நிலாவை பற்றி பல ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த திட்டம் பார்த்தோம்னா சந்திராயன் 2. ஸோ சந்திராயன் 1 திட்டம் வெற்றிகரமாக வச்சு நீர்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி, நீர் மூலக்கூறுலாம் கண்டுபிடிச்சதுனால உலக நாட்டுக்கு போகாமல் நிலாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் அடுத்து என்ன பண்ணோம், இந்தியா வந்து நிலாவில் போய் தர இறங்கிடணும், தர இறங்கி மண்ணை நோண்டி ஸோ மண்ணில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுங்கிற எண்ணத்தில் சந்திராயன் 2 திட்டம் வந்து ரெடி பண்ணாங்க. இதனோட செலவு பார்த்தோன்னா 978 crore. ஸோ 978 crore கிட்டத்தட்ட 1,000 crore செலவாயிடுச்சு. ஸோ எவ்வளோ செலவில் 3.8 tons. ஸோ இதில் 14 payload. ஸோ 13 வந்து இந்தியாவோடது, 1 வந்து நாசாவோடதையும் சேர்த்து தான் லான்ச் பண்ணாங்க. இந்த சேட்டலைட்டில் 13 கருவி வந்து இந்தியாவோடது, 1 கருவி நாசாவோடது. அதே மாதிரி இதில் என்ன பண்ணாங்கன்னா 500 meter டிஸ்டன்ஸில், ஸோ அதே மாதிரி பேட்ரி, ஸோ அதே மாதிரி 15 minutes அந்த எர்த் இமேஜ் அந்த ஆர்பிட்டருக்கும் இதுக்கு உள்ள கனெக்ஷன், ஸோ இதெல்லாம் வச்சு ஸோ இந்தியாவோட பாகுபலின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்எல்வி Mark 3 பவர்ஃபுல் ராக்கெட்டில் சந்திராயன் 2 லான்ச் பண்ணாங்க. ஸோ சந்திராயன் 1 எப்படி போச்சோ ஸோ அதே மாதிரி தான் சந்திராயன் 2. ஸோ இது நிலாவில் இறங்கும், இறங்கி உலக சாதனை பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் நிலாவில் இறங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து சைனாவை இறங்கியிருந்தாங்க. ஸோ அடுத்த நாடாக 4வது நாடாக இந்தியா வந்து சந்திராயன் 2 வழியாக நிலாவில் இறங்கி சாதனை படைக்கின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆர்பிட் ரைஸ் பண்ணாங்க. சந்திராயன் 1 ஏதோ அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிலாவோட ஆர்பிட்டருக்கெல்லாம் போய் லேண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸோ செப்டம்பர் 7, ஸோ அன்றைக்கி தான் என்ன பண்ணுது, அங்கே வந்து தரையிறக்க போகுது. ஸோ 2019 செப்டம்பர் 7 அன்னைக்கு, ஸோ நைட்டு அதாவது வெடி காலம் 1:30 to 2:30 நிலாவில் தரையிறங்கணும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, உலக நாடுகள் அத்தனையுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே எப்படி கிரிக்கெட் மேட்ச்சு பார்ப்போமோ, ஸோ அந்த மாதிரி வெடி வெடி எல்லோரும் தொடங்காத, ஸோ டிவியிலேருந்து இந்தியாவில் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நிலாவில் தர இறங்கி இந்தியா வந்து சாதனை படைக்க போகுது. ஸோ அது எல்லாமே வெற்றிகரமாக தான் இருந்தது. ஸோ முதல்ல போய் ஆர்பிட்ரு, ஸோ ஆர்பிட்ரு வந்து பிரிஞ்சு வச்சு ஆர்பிட்ரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிலாவை சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் லேண்டர். ஸோ எதுக்கு அதுக்கு விக்ரம்னு பேர் வச்சாங்கன்னா, ஸோ அது
இந்தோடைய இஸ்ரோ வளர காரணமானார் என்பவர் யாருன்னா விக்ரம் சாராபாய். ஸோ அவர் தான் இந்தியா இஸ்ரோவுடைய தந்தைன்னு சொல்கிறோம். ஸோ அவரோடைய ஞாபகத்தமாக தான் அதுக்கு பேர் விக்ரம் லேண்டர்னு விக்ரம்னு பேர் வச்சாங்க. ஸோ இந்த விக்ரம் லேண்டருக்குள்ளே தான் பிரக்யான் ரோவர் இருக்குது. ஸோ இதுக்கு போய் இதுதான் தரையிறங்கணும். ஸோ தரையிறங்கினதையும் இதிலிருந்து பிரக்யான் ரோவர் வெளியில் வந்து இது வந்து நிலாவில் ஊர்ந்து போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்தது. ஸோ இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கிச்சு. ஸோ ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்போது நேராவில் தர இறங்குறக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்போது ஸோ இது வந்து இதிலேருந்து வரக்கூடிய சிக்னல் வந்து நம்ம பெங்களூரில் சேட்டலைட் கண்ட்ரோல் சேனலில் சிக்னல் கட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக தர இறங்கலை, இப்படி நேராக இறங்குறக்கு போல இப்படி சாஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா கீழே தர இறங்குறக்கு ஸோ மொத்தம் ஒரு 5 ராக்கெட்டு சின்ன சின்ன ராக்கெட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ 4 சைட்லேயும் 4 சென்டரில் ஒன்று 5 வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 5 இதில் 5 எரிவட்டும் போது ஒன்றுக்கு ஒன்று அந்த பேலன்ஸ் ஆகாத அது எதாவது மிஸ் ஆகி ஸோ கீழே விழுந்து அந்த திட்டம் தரையிறங்குற திட்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் அதனோடய ஆர்பிட்டர் திட்டம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த ஆர்பிட்டர் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குது, இன்னும் வெற்றிகரமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் சந்திரன் 3 திட்டத்தில் ஆர்பிட்டரே இல்லை. இந்த ஆர்பிட்டரே சந்திரன் 3 யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த நேரத்தில் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபெயிலியர். 99% சந்திரன் 2 திட்டம் சக்ஸஸ் ஆனாலும் அந்த 1% ஃபெயிலியர் ஆகி நிலாவில் தரையிறங்கி ஆராய்ச்சி பண்ணுற முயற்சி அந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கீழே விழுந்தனால இதுலேருந்து வரக்கூடிய பிரக்யான் ரோவர் வெளியிலேயே வரல. ஸோ திரும்ப ட்ரை பண்ணாங்க சிக்னலை பெறறதுக்கு. ஸோ பல முயற்சி எடுத்தோம், நமக்கு சிக்னலே வரல சந்திரயான் 2. ஸோ இந்த மாதிரி போய் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் இது எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தரையிறங்குற இடத்துல இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ எல்லாம் ஆர்வமாக பார்த்துட்டு உலக நாடுகளே அவ்வளோ ஆர்வமாக பார்த்துச்சு. ஸோ இந்தியா தரையிறங்கி ஆராய்ச்சி பண்ணிருமான்னு. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சந்திரயான் 2 திட்டம் இதை பார்த்தோம்னா ஆர்பிட்டர் லேண்டர் விக்ரம்னு சொல்லுவோம், ரோவர் வந்து பிரக்யான். ஸோ இந்த ஆர்பிட்டர் என்ன பண்ணுன்னா சேர்க்கணுமே சந்திராயன் 1 ஒரு ஆர்பிட்டர் லான்ச் பண்ணோம் அதே மாதிரி தான் அது. இது நிலாவே ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றிக்கிட்டு இருக்கும். நிலா இங்கே இருக்குன்னா இதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். சின்ன வெற்றிகரமாக இந்த ஆர்பிட்டர் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இது நிலாவை சுற்றிக்கிட்டே உள்ளது தான் அதனோட வேலை. இதில் அது நிலாவை சுற்றிட்டு நிறையா ஃபோட்டோ எடுக்கும், அதில் ஆராய்ச்சி பண்ணும். இந்த லேண்டர்லேருந்து வர செய்யக்கூடிய சிக்னலை இது வாங்கி திரும்ப இந்ததுலேருந்து நம்ம பூமிக்கு சிக்னல் அனுப்புவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா லேண்டரில் தான் என்ன இருக்குது, ஸோ இதுலேயும் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ 14 நாளைக்கு தான் இது வந்து வேலை செய்யும், ஏன்னா அதுக்கப்புறம் அந்த நிலாவில் வந்து இருட்டாயிரும். அதுக்குள்ளே போய் பிரக்யான் ரோவர், ஸோ இது வந்து ஒரு 6 வீலு கொண்ட ஒரு காரு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்ன பண்ணோம், ஊர்ந்துக்கிட்டே போய் எங்கள் நிலாவில் ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கினால இதுலேருந்து இதுவும் வெளியில் வர முடியல. ஸோ இது 3 இது ரோவர் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆர்பிட்டர், ஸோ விக்ரம் லேண்டர். ஸோ இந்த மாதிரி லேண்டர் இருக்கும். இது ஓப்பன் ஆனது இங்கேருந்து வெளியில் வர மாதிரி கேன்ஃபியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது சேட்டலைட் பார்த்து இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கும். ஸோ ஆர்பிட்டரு லேண்டரு லேண்டருக்குள்ளே தான் ரோவர். ஸோ இது எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ அங்கே மேலே போனதுக்கப்புறம் இந்த ஆர்பிட்டர் தனியாக லேண்டர் தனியாக பிரியும். ஆர்பிட்டர் வந்து நிலாவை சுற்றிக்கிட்டு இருக்கும், லேண்டர் தான் நிலாவில் இறங்கி ஆராய்ச்சி பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த திட்டம் ஃபெயிலியர் ஆனதுனால அந்த சின்ன திட்டம், ஸோ எப்படியாவது நாம் நிலாவில் தர இறங்கிறனுங்கிறக்காக சந்திரயான் 3 திட்டத்தை வந்து அடுத்த திட்டத்தை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுவும் சந்திரயான் 1-2 எப்படி லான்ச் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி தான் இதுவும் GSLV-3 ராக்கெட்டு மூலியமாக தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த சந்திரயான் 3 லான்ச் பண்ணுறதை நாங்கள் ஸ்ரீஹரிகோட்டாவில் போய் நாங்கள் நேரடியாக பார்த்தோம். ஸோ ஜூலை 14 2023 தான் நம்ம இதை வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஒரு 5 சுற்றிட்டு தான் லான்ச் ஆகுது. 5 சுற்றினதுக்கப்புறம் நிலாவோட அதனோட கிராவிட்டிக்கு போயிடுது. ஸோ அங்கேருந்து அதுவும் பல சுற்றுகள் சுற்றி அதுக்கு வந்து திரும்ப கீழே இருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஆர்பிட்டர் கிடையாது, ஓன்லி லேண்டர். ஸோ அதனோட ரோவர் விக்ரம் லேண்டர் கீழே தரையிறங்கி ஆராய்ச்சி பண்ணுற ரோவர் மட்டும்தான் இதுலேருந்து லான்ச் பண்ணும். ஸோ இது பார்த்தா 43.5 மீட்டர் உயரம் இந்த ராக்கெட்டு. ஸோ 642 டன் அதனோட மாசு. ஸோ இதில் ரோவரோட வெயிட்டு பார்த்தோம்னா 26 கிலோ, அதனோட பவரு இவ்வளோ தான், 26 கிலோ தான் ரோவரு. ஸோ ஆர்பிட்டரோட வெயிட்டு தான் இதில் அதிகம். ஸோ இதில் ஒரு ப்ரொப்பலேஷன் மாடல் இருந்தது. ஸோ இதை அதனால் சிக்னலாக சென்ட் பண்ணோம்.
இந்த ப்ரொப்பல்ஷன் மாடலோட தான் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே சந்திரயான் டூவில் லான்ச் பண்ண ஆர்பிட்டர் வந்து நிலாவே சுற்றிட்டு இருந்தனால அந்த ஆர்பிட்டருடைய இந்த லேண்டரையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம சிக்னலாம் அனுப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. ஸோ வெற்றிகரமாக போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த நிலாவில் தரையிறங்கிட்டோம். ஸோ அந்த தரையிறங்கினதை எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இப்போ எப்படி லான்ச் பண்ணாங்க, ஸோ எப்படி தரையிறங்கினாங்கிறத ஸோ இப்போ நம்ம வீடியோவை பார்ப்போம். ஸோ 14/7/2023 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0, + 5 seconds. Lift off normal. P1 tracking. R2 tracking. P2 tracking. First stage performance normal. P4 tracking. L1 turn stage ignited. L1 stage first stage. Plus 2 minutes. Boost up ராகிட்டு first ஏறி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் first stage. L1 turn stage performance normal. First stage normal-ஆ போகுதுன்னு சொல்றாங்க. 200 stages are separated. So அந்த boost ராகிட்டு ரெண்டு செப்பரேட் பண்ணிட்டு closed loop guidance initiated. ஸோ மேலே போகிறதப்ப இப்போ ஆன்போர்டு கேமரா. ஸோ இந்த ராக்கெட்டுக்குள்ளேயே கேமரா வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி எடுத்துகிட்டு அனுப்பாரு. ஸோ குறிப்பிட்ட உயரம் போகிறதும் ஸோ அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் கலண்டு கீழே உள்ளதும் ஸோ அந்த ராக்கெட்டில் உள்ள கேமரா அவ்வளோ அருமையாக ஃபோட்டோ பிடிச்சிருக்கும். ஸோ சந்திரயான் 3 செப்பரேஷன் பண்ணுறது. ஸோ ராக்கெட் லாஞ்ச் போய் அந்த சேட்டலைட் செப்பரேட் ஆகலாம் பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்பிட்டராக நாம் சுற்றி சுற்றி என்ன பண்ணுறோம், 2 மாதத்துக்கு சுற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் போய் நிலாவில் இறங்குச்சு. ஸோ இப்போ நிலாவில் எப்படி தர இறங்குறச்சுங்கிறது அதை ஆகஸ்ட் 23/2023 எல்லோரும் பார்த்தோம். எல்லோரும் பார்த்து லைவாக வீட்டிலேயே ஸோ நிலாவோட தென் துருவத்தில் போய் தர இறங்கு. இந்தியாவும் போய் செவ்வாய் ஆராய்ச்சி பண்ணணும், அங்கே போய் தரையிறங்கணுங்கிற முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக தான் முத
ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணாங்க. ஸோ அந்த சேட்டலைட் ரெடி பண்ணுற போது அந்த ராக்கெட்டுக்கு அதுக்கு தகுந்த இதெல்லாம் ரெடியாகாதனால ஸோ அதில் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் அதையே ரெடி பண்ணதை சும்மா வச்சுருக்குன்னு சொல்லி தான் சந்திரயான் 1 வந்து நிலாவுக்கு லாஞ்ச் பண்ணி தண்ணி இருக்கிறதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதன் பிறகு இந்த மங்களயான் 1 அதாவது செவ்வாய் சுற்று ஓட்டுற பயணம் இது வெற்றிகரமாக நடந்துச்சு. ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் எப்படி சந்திரயான் 1 லான்ச் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி இங்கே செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல சுற்றுகள் சுற்றி ஸோ ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் எங்கே போய் என்ன பண்ணுச்சுன்னா 2013 லான்ச் பண்ணாங்க. போய் செவ்வாய் கிரகத்தை சுற்றி போய் இப்போ இன்னமும் அந்த ஆர்பிட் வந்து சுற்றி வேலை செஞ்சிகிட்டு இருக்கு. ஸோ 2-3 வருஷம்தான் வேலை செய்யணும்னு அனுப்புனாங்க, அது 7-8 வருஷமாக இன்னும் வெற்றிகரமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன இதில் பாராட்டக்கூடிய விஷயம்னா உலக நாடு பூரா ஒரு மொதல் இடத்துல எந்த நாடுமே போய் செவ்வாய் கிரகத்தை சேட்டலைட் லான்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணதே இல்லை, எல்லாம் ஃபெயிலியர். ஸோ பலதரமான ஃபெயிலியர். ஸோ மற்ற நாடெல்லாம் நேராக டைரெக்டாக செவ்வாய் கிரகத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி 4-5 சுற்றுலாம் சுத்த மாட்டாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து சுற்றிக்கிட்டு போகும்போது நாம் 4-5 சுற்று சுற்றி மெதுவாக தான் போனோம். ஸோ ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் தான் போய் செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சோம். ஸோ ஃபஸ்ட்டு பயிற்சியே வெற்றி, ஸோ ஃபெயிலியரே கிடையாது. செவ்வாய் கிரகத்துக்கு போனால் முதல் டைம்லேயே போய் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண நாடுங்கிறது உலகத்திலே அது இந்தியா மட்டும்தான். ஸோ எந்த நாடும் வெற்றி கரையில். ஸோ நாசாவே 7-8 தரம் ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் போய் எங்கே செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் அதுவும் பல தரம் ஃபெயிலியர், அது 18-17 தரம் மட்டும் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் தான் போய் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ முதல் முயற்சியிலே வெற்றி ஆயிருந்த நாடு நம்ம இந்தியா, இஸ்ரோ மட்டும்தான். ஸோ அதில் போய் செவ்வாயில் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அதுலேயும் பல்வேறு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனோட வெற்றிகரமாக இப்போ இந்த வருஷம் முடியிருக்குள்ள மங்களயான் 2, ஸோ எப்படி சந்திரயான் 1, 2, 3 தரம் அனுப்பணுமோ ஸோ அந்த மாதிரி நிலாவில் இறங்கி ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி செவ்வாய் கிரகத்தில் இறங்கி ஆராய்ச்சி பண்ணோம். எதிர்காலத்தில் மக்கள் வாழ்ந்தால் செவ்வாய் கிரகத்தில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறனால ஸோ அங்கே இறங்கி செவ்வாய் கிரகத்தில் என்னென்ன இருக்குது, தண்ணியெலாம் இருக்கா, நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான சாத்தியக்கூறுலாம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறக்காக மங்களயான் 2 ஸோ 2024 இந்த வருஷம் முடியிறக்குள்ள அனுப்புறதுக்கு திட்டம் போட்டு அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் முடியிறக்குள்ளே செவ்வாயில் தரையிறங்கி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா 2025 வெற்றிகரமாக எப்படியும் செவ்வாய் கிரகத்தில் இறங்கி இங்கேயும் பல மூலக்கூறு என்னென்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி இதுலேயும் பெரிய சாதனை வந்து இஸ்ரோ படைக்கும். ஸோ அந்த இது லான்ச் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னு பாருங்க. 2, 3, India has launched its Mars orbiter mission from the Satish Dhawan Space Center on the country's east coast. The spacecraft is expected to reach the red planet in September 2014 after a flight time of 300 days. India is aiming to become the fourth space agency to reach the mythical sphere. Critics of the mission have questioned the morality of the €54 million project when close to 33% of the population live under the international poverty line. The head of the country's space agency said it was a great opportunity for India to demonstrate its technological capability. Mars by September 2014 in its orbit. So the Savai Garada Suti Drigo. So Suti Savai Garada Potadago, Alana Nargana, Arachbani, Savannah Mudivande. Mani the name Winbelikana Pums Kaganyan. So Artha Mukimana Tatanana. ஸோ மனிதனாக வேணால் விண்வெளிக்கு அனுப்பணும். ஸோ மற்ற நாடெலாம் பார்த்தா என்ன பண்ணோம், ஸோ அமெரிக்காவெலாம் 50 முன்னாடியே மனிதனை நிலாவில் இறங்கி ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ரஷ்யாவும் மனிதன்லாம் விண்வெளிக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இந்தியா என்ன ஒன்று விண்வெளிக்கு அனுப்பலை. ஸோ ராகேஷ் சர்மாங்கிற ஒருத்தர் ரஷ்யா மூலிமா ஏற்கனவே நம்ம விண்வெளிக்கு அனுப்பியிருக்கோம். இருந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம ராக்கெட் வழியாக இஸ்ரோ வழியாக இது வரைக்கும் அனுப்பலை. ஸோ அதையும் அனுப்பி அது வெற்றிகரமாக செயல்படுறதுக்காக ககன்யான் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லா வெற்றியும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அனுப்பக்கூடிய 4 செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிரதமர் வந்து ஏற்கனவே அறிவித்தார் யார் 4 அனுப்ப போகிறோன்னு. அதில் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார். ஸோ அது வந்து
இந்த வருஷங்களும் இதுவும் வெற்றிகரமா நடக்கும். திட்டத்திற்கு தேவையான உபகரணங்களை தயாரிக்கும் பணியில் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இறங்கியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மா பாரத் கா கோய் சந்தான் சாஹே பேட்டா ஹோ யா பேட்டி கோய் பி ஹோ சக்தா ஹை வே அந்தரிக்ஷ் மே ஜாயேங்கே. பிரதமரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் கடிகாரம் துடிக்க தொடங்கியது. அடுத்த 2 ஆண்டுகளில் 3 இந்தியர்கள் விண்வெளிக்கு சென்று 1 வாரம் தங்கியிருந்து பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும். ககன்யான் என்று பெயரிடப்பட்ட இந்த பயணத்திற்கான வாகனம் இந்தியாவின் வெற்றிகரமான உள்நாட்டு தயாரிப்பான GSLV ராக்கெட். GSLV தனது திறமையை நிரூபித்திருந்தாலும் மற்ற உபகரணங்களை தயாரித்து சோதனை செய்யும் சவாலான பணியில் இஸ்ரோ இறங்கியுள்ளது. விண்வெளிக்கு செல்லும் அந்த 3 பேரை அடையாளம் காணும் பணி இந்திய விமானப்படைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 3 பேரில் 1 பெண்ணும் இடம்பெறுவார் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அவர்களை அடையாளம் கண்டு பயிற்சி அளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது விமானப்படை. வெற்றிடமான விண்வெளியில் அதற்கான பிரத்யேகமான உடையை அணியாவிட்டால் மனிதர்கள் வெடித்துச் சாவார்கள். குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள தனியார் நிறுவனம் இந்த உயிர்காக்கும் உடையை இஸ்ரோவுடன் இணைந்து தயாரிக்க தொடங்கியுள்ளது. மற்ற நாட்டு விண்வெளி வீரர்கள் அணியும் உடையை விட இந்தியர்கள் அணியப்போகும் உடை 20% எடை குறைவு. விண்வெளி வீரர்களின் உடல் செயல்பாட்டை கண்காணிக்கும் நவீன கருவிகளும் இதில் பொருத்தப்பட உள்ளன. மனிதனை விண்ணுக்கு அனுப்புவதை விட அவனை பத்திரமாக பூமிக்கு திரும்பச் செய்வது கடினமான பணி. ஈர்ப்பு விசையின் வேகத்தில் வளிமண்டலத்தை கிழித்து கொண்டு வரும் விண்பேழை மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி பாயும். இந்த வேகத்தை 40 கிலோமீட்டராக குறைத்து பேழையை பத்திரமாக அரபிக்கடலில் மிதக்க விடும் பணி பாராஷூட்டை சார்ந்தது. இந்த உயிர்காக்கும் உபகரணத்தை ஆக்ராவில் செயல்படும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்திய ராக்கெட், இந்திய பேழை, இந்திய உடை, இந்திய பாராஷூட் ஆகியவற்றை பயன்படுத்தினாலும் விண்வெளிக்கு மனிதனை முதன் முதலில் அனுப்பும் இந்தியா அதற்கான பயிற்சிகளை வெளிநாடுகளிடமிருந்தே பெறவுள்ளது. அனைத்தும் எதிர்பார்த்தபடி சரியாக நடக்கும் பட்சத்தில் 2021 இறுதியில் இந்தியர்கள் விண்வெளியில் மிதப்பார்கள். ராஞ்சி பண்ணுறதா திட்டம் வச்சு வகுத்து இருந்தாங்க. ஸோ இந்த கொரோனானால அது இன்னும் ஒத்தி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே 2024 முடிவுக்குள்ளே இந்த ககன்யான் திட்டமும் வெற்றிகரமாக இப்போ செயல்படுத்தப்படும். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ஆதித்யா L1 மிஷன். ஸோ இதுவும் பார்த்தோம்னா இந்த வருடம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட திட்டம். ஸோ போன வருஷமே செயல்படுத்தியிருந்தாலும் இந்த வருஷம் ஃபஸ்ட்டில் தான் அது போய் அந்த ஆர்பிட்டரை ரீச் ஆச்சு. ஸோ September 2, 2023 ஸோ இந்த ஆதித்யா L1 லான்ச் பண்ணாங்க. ஸோ ஜனவரி மாதம் தான் போய் என்னோடய L1 ஆர்பிட்டை வந்து அது ரீச் ஆச்சு. ஏன்னா இங்கேருந்து சூரியன் வந்து 150,000 கிலோமீட்ரு, ஸோ அதாவது 150,000 கிலோமீட்டரில் இது வந்து 150,000 கிலோமீட்டர் வந்து ஸோ இப்போ 5,00,000 கிலோமீட்டர் பயணிச்சிருக்கு. ஸோ இதுவும் சூரியன் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இஸ்ரோ செயல்படுத்தப்பட்ட வெற்றிகரமான திட்டம். ஸோ இது பூமியிலேருந்து பார்த்தா இந்த குறிப்பிட்ட தூரம் இங்கே போனதையும் L1 பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ L1 பாயிண்ட்டுங்கிறது 1,500,000 கிலோமீட்டர், ஸோ அதாவது 1.5 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ 150,000 கிலோமீட்டரில் 1,500,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகிறோம் சூரியனுக்கு. ஸோ இந்த புள்ளியில் தான் என்ன இருக்குன்னா, எதுக்கு இந்த L1 பாயிண்ட்னா என்னென்னா, இந்த எர்த்தோட கிராவிட்டியும் சன்னோட கிராவிட்டியும் இந்த இடத்துல தான் சென்டராக இருக்கும். ஸோ L1ங்கிற பாயிண்டில் ஈக்குவல். ஸோ எர்த்து கிராவிட்டி இருக்குது 9.8 மீட்டர் பர் செகண்டு. எர்த்தோட கிராவிட்டியை விட சூரியனோட கிராவிட்டி அதிகம். ஸோ அந்த கிராவிட்டினால தான் பூமியை சென்னை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த L1ங்கிற புள்ளியில் 2 கிராவிட்டி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல சேட்டலைட்டில் ஸ்டேபிள் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் L1 பாயிண்ட்டில் வெற்றிகரமாக இங்கே வந்து சேட்டலைட்டை நிலைநிறுத்துனாங்க. ஸோ இதில் பேலோடு பார்த்தோம்னா 7 விதமான பேலோடு ஸோ இதிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ VELC, ஸோ கொரோனா இமேஜிங் ஸ்பெக்ட்ரோகிராஃபி. ஸோ கொரோனா இமேஜிங்னா இந்த சூரியனோட வெளிப்புற அடுக்கு, இந்த சூரிய கிரகணம் தப்பும் பார்த்தோம்னா வெளியில் அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ அந்த கொரோனா இமேஜிக்காக VELC, அதே மாதிரி SUIT ஃபோட்டோஸ்பியர் அண்டு குரோமோஸ்பியர் இமேஜிங். ஸோ இதை யார் ரெடி பண்ணான்னா IUCA. ஸோ இப்போ நான் இங்கே IUCAவில்
ரெஃபரன்ஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஐயுகாவிலிருந்து இந்த இதை வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி சாஃப்ட் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஆர்எஃப் சேட்டலைட் சென்டர் பெங்களூர்லேருந்து இது ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஹார்ட் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் இதுவும் யூஆர்எஃப் சேட்டலைட் சென்டரில் ரெடி பண்ணுது. ஸோ ஏஎஸ்பிஎக்ஸ் சோலார் விண்டு பார்ட்டிகல் அனலைசர், ஸோ இது பார்த்தோன்னா பிசிகல் ரிசர்ச் லேபார்ட்ரி, ஸோ அந்த இடத்துல அதையும் ரெடி பண்ணுது. சோலார் விண்டு பார்ட்டிகல் அனலைசர் இன்சூட் மெஷர்மெண்ட்டு, ஸோ விஎஸ்எஸ்சி விக்ரம் சாராபாய் ஃபேஸ் சென்டரில் அங்கே ரெடி பண்ணுது. ஸோ மெஷர்மெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சூட் மெஷர்மெண்ட், ஸோ எல்இஓஎஸ் இவங்க ரெடி பண்ண. ஸோ அந்த ஏழு கருவியும் தான் இந்த ஆதித்ய எல்1ல இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா என்ன இருக்கும், ஸோ நாலு இது என்னென்னா அந்த விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறக்கும், மீதி மூணு இது பார்த்தோம்னா அந்த சூரியன் ஆராய்ச்சி பண்ணுறக்கும் இந்த இது ஏழு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இதுவும் சூரியன் ஆராய்ச்சி பண்ணுற திட்டமும் இஸ்ரோ வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா வெள்ளிக்கோள் வீனஸ் ஆராய்ச்சி பண்ணுறக்காக சுக்கரியான் ஒன்று ஒரு திட்டம் பிளான் இருக்குது. ஸோ அதுவும் இந்த வருஷம் முடியிறதுக்குள்ளே சுக்கரியானம் வெற்றிகரமாக வெள்ளிக்கோள் ஆராய்ச்சி பண்ணுறக்கும் இந்தியா வந்து அனுப்புங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன், இந்தியாவோட விண்வெளி பயணம் மாட்டு வண்டிலையும் சைக்கிள்லையும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி இருந்தாலும் இந்தியாவை நாம்லாம் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸோ இதில் பார்த்தோன்னா, ஸோ 2013லேருந்து 2018 வரைக்கும் உள்ள டேட்டா, ஸோ இதில் யூஎஸில் பார்த்தோம்னா ஸோ 19 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவில் 34, சைனாவில் 15, யூரோப்பில் 6, இந்தியாவில் 3, ஜப்பானில் 3, மற்றதெல்லாம் 1. ஸோ அதே மாதிரி 2014 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 23 யூஎஸில், ரஷ்யாவில் 37, சைனாவில் 16, இங்கே 7, இந்தியாவில் 4. ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா மற்ற நாடெல்லாம் பாருங்கள், ரஷ்யாவும் யூஎஸும் சீனாவும் பார்த்தோன்னா நிறையா சேட்டலைட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து குறைவாக தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தா நம்ம இந்தியா எந்த லெவலில் இருந்து, இப்போ பார்த்தா ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கு 50 சேட்டலைட்டுக்கு மேலே நிறையா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த யூஎஸ் ரஷ்யா சைனாவோட போட்டி போடுற அளவுக்கு நாமளும் வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்கோம். ஸோ மற்ற நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் என்னென்னா, ஸோ மற்ற நாடு பண்ணுற செலவோட இந்தியா ரொம்ப ரொம்ப குறைவான செலவில் தான் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு படம் எடுக்கிறதுக்கே 1000 கோடி ரூபா செலவு பண்ணுறோம். ஸோ ரஷ்யாவில் அல்லது யூரோப்பில் அமெரிக்காவிலாம் ஒரு படம் எடுக்கிறதுக்கே 1000 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு படம் எடுக்கிற காசுலேயே நம்ம சந்திரயான் உட்பட ராக்கெட்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வெளிநாடுகள்லாம் வந்து 1000 கோடியெல்லாம் அவங்க லான்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, 1 லட்சம் கோடிக்கு மேலே செலவு பண்ணி ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் அவங்க செலவு பண்ணி ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் நாம் அவங்க செலவு பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப குறைவான செலவில் நாம் லான்ச் பண்ணி நாம்ளும் வெற்றிகரமாக சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அதே மாதிரி ஃபெயிலியர் ரேட்டும் நம்ம கம்மி. ஸோ மற்ற நாட்டோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க, மூணே லான்ச் பண்ணாலும் இதில் ஃபெயிலியரே கிடையாது. ஸோ இங்கெல்லாம் ரஷ்யாவில் 2 ஃபெயிலியரு, இங்கே 3 ஃபெயிலியரு. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபெயிலியரே கிடையாது, 2017 தான் ஒரு ஃபெயிலியர். ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், ஃபெயிலியரே இல்லாத சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுற நாடுங்கிற பெருமையும் நம்ம இந்தியா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இப்போ வெளிநாட்டில் என்ன பண்ணுது, இப்போ நாசாவே இந்தியாட்ட வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணி விட சொல்லுது. ஸோ நிறையா நாட்டுக்கிட்ட ராக்கெட் டெக்னாலஜிலாம் இல்லை, பல நாட்டுக்கு இந்தியா வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணி கொடுத்து பல நாட்டுக்கு உதவிகரமாக செயல்பட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இந்தியாவாக இஸ்ரோவாக நம்ம சாதித்த. ஸோ அடுத்த டாபிக் என்ன, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ ஏற்கனவே நான் ஆப்பில் சொன்னேன், போய் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பார்க்கலான்னு. ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குது, ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் நிறையா பேர். ஸோ 3லேருந்து 4 பேர் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்போ இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 2 மாதத்துக்கு வரைக்கும் வருவாங்க போவாங்க. ஸோ மாறி மாதிரி இருக்காங்க. இதில் 7லேருந்து 8 பேர் தங்கி வேலை செய்யலாம், அதுக்கான வசதிகள்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இது உலக நாடு பூரா சேர்ந்து வடிவமைச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளியில் மறந்துட்டு ஸோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் என்னென்னா வேர்ல்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இது வந்து பூமி சுற்றிக்கிட்டே வருது, நம்ம இது வெறுங்கனாலே பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் இந்த புளூ கலர்லாம் உள்ளது பூரா இதெல்லாம் சோலார் பேனல். ஸோ இதுக்குள்ளே தேவையான எல்லா காம்பவுண்டுக்கும் தேவையான பவர்லாம் இந்த சோலார் பேனல்லேருந்து வரும். ஸோ இதுக்குள்ளே தான் உள்ளே தங்கியிருந்து அது எல்லாம் வேலை செய்வாங்க. ஸோ இதுக்குள்ளே தேவையான ஆக்சிஜன், ஸோ சாப்பிட்றதுக்கு தேவையான ஃபுட்டு. ஸோ ஃபுட்னா அவங்க மேக்ஸிமம் டேப்லெட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நாம் கீழே சாப்பிட்ற மாதிரி கொண்டு போக முடியாது. ஸோ ஒரு சில பொருளும் அனுப்பி வச்சேன், இங்கேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்றான்னு
பாக்கெட் வழியாக இங்கேருந்து ஐஸ்கிரீம்லாம் அனுப்பிவிட்டாங்க. ஸோ இங்கே நாம் நினச்சா போகிறதுன்னு நினச்சா வர்றதுலாம் முடியாது. ஸோ இங்கேருந்து அங்கே போகணுன்னா ராக்கெட் லான்ச் பண்ணி ராக்கெட் வழியாக தான் போக முடியும். திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் வரனாலும் திரும்ப ராக்கெட் வழியாக தான் வர முடியும். ஸோ எது தேவைனாலும் உடனேலாம் அங்கே அனுப்ப முடியாது. ஸோ அது பிளான் பண்ணி ராக்கெட் லான்ச் பண்ணுறதுனா பல டைம்லாம் ஆகும். ஸோ இதில் பல்வேறு ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு நீங்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ இதில் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்க. ஏன்னா இங்கே கிராவிட்டி இல்லை, நீங்கள் அப்படியே பறந்தோம்னா அதை விட்டு வெளியில் கூட வந்துடும். ஸோ அப்படிக்கிது வெளியில் போயிட்டு அதை பிடிச்சி இழுக்கிறக்காக கயிறு குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கயிறை பிடிச்சி இழுத்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டு எப்படி கிணத்துல இறங்கும் போது ஒரு கயிறு கட்டி இறங்கணுமோ அந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி கட்டிக்கிட்டு. ஸோ இதிலோட ஸ்பேஸ் சூட்ஸ்லேயும் என்ன இருக்கும், இதிலே ராக்கெட்டு மாதிரி சின்ன இன்ஜின் இருக்கும். ஸோ இதை ஃபயர் பண்ணி அது என்ன பண்ண முடியும், முன்னாடி போகலாம், பின்னாடி வரலாம், இப்படி வேணாலும் சைடில் வர முடியும். ஸோ நம்ம அப்படியே போக முடியாது. ஸோ இதை ஃபயர் பண்ணி தான் முன்ன பண்ண வருவாங்க. ஸோ இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துலேயும் பல விதமான ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிறது. ஸோ பூமியை இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுற்றுறதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள் இவர் இவரும் அப்படி பறந்துக்கிட்டே அங்கே எப்படி வேலை செய்கிறாங்கிறத இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து விண்வெளி பற்றி பார்க்கும்போது, ஸோ எலான் மஸ்கை பற்றி பார்க்காத நம்ம விண்வெளி பயணத்தை நம்ம சொல்ல முடியாது. ஸோ விண்வெளி பயணத்தில் ஒரு புரட்சிகரமான பயண திட்டத்தை எலான் மஸ்க் செஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனத்தின் வழியாக. ஸோ இது வந்து ஸ்டார் லிங்க்னு ஒரு திட்டம். ஸோ அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பூமி ஃபுல்லாக ஒரு 3000 சேட்டலைட் லான்ச் பண்ணி ஸோ அதுலேருந்து டைரெக்டாக நம்ம ஃபோனுக்கு நெட்டு கனெக்ஷன் ஃபோன் கனெக்ஷன் எல்லாம் கொண்டு வரக்காக திட்டம் போட்டு செயல்படுத்திகிட்டு இருக்காரு. ஸோ 1500 சேட்டலைட்டுக்கு மேலே லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் பாதியும் இன்னொரு 2 வருஷத்தில் முடிஞ்சு ஸோ எல்லாத்துக்கும் இன்டர்நெட் டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து வரப்போகுது. ஸோ ஒரு முக்கியமான திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்காரு. ஸோ இது எது வழியானா ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு நிறுவனம். ஸோ எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸ்பேஸ் எக்ஸுங்கிறது. ஸோ ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு பிரைவேட் விண்வெளி ஆய்வு மையம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ இந்தியாவில் இஸ்ரோன்னு சொல்கிறோம். இஸ்ரோங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே ஸ்பேஸ் எக்ஸ்னு சொல்கிறத பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், ஒரு தனியார் அமைப்பு. ஸோ அதனோட நிறுவனம் தான் பார்த்தோம்னா எலான் மஸ்க்னு சொல்கிறோம். ஸோ அவர் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கார். ஸோ அதே மாதிரி இன்னொரு திட்டம் என்ன செயல்படுத்திகிட்டு இருக்காருன்னா, ஸோ ஹைப்பர் லூப்னு ஒரு திட்டம் இருக்குது. ஸோ ஹைப்பர் லூப்னால் அந்த மேக்னெட்டிக் ட்ரெயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு அது வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு ட்ரெயின் ஓடுற திட்டம் ஹைப்பர் லூப்பு. ஸோ அதுவும் அவர் செயல்படுத்திகிட்டு இருக்காரு. அதே மாதிரியே செவ்வாய் கிரகத்துக்கு 2025 2030 ஒரு 100,000 பேர் கொண்டு போய் செவ்வாய் கிரகத்தில் தரையிறக்கி அங்கே செவ்வாய் கிரகத்தை பூமி மாதிரி மாற்றி அங்கே ஒரு குடியேற்றம் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற திட்டமும் எலான் மஸ்கோட திட்டத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்போது நாமளும் செவ்வாய் கிரகத்துக்கு போவோம். ஸோ நம்மளுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்களும் செவ்வாய் கிரகத்துக்கு இருப்பாங்க. ஸோ அவியில் பார்க்கணுன்னா நாமளும் ராக்கெட் வழியாக செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவியில் அங்கேருந்து நம்மளை பார்க்குறக்கு ராக்கெட் வழியாக நம்மளுடைய பூமிக்கு வரலாம். ஸோ இப்போ எப்படி வெளியூரில் இருக்கிறவங்க நான் பார்க்குற பஸ் ஏறி அது சொந்தக்கார வீட்டில் ஏதாவது கல்யாணம் விஷய பண்டிகைன்னா போகிறோமோ அங்கே அவி எப்படி நம்ம வீட்டுக்கு வராங்களோ ஸோ அந்த மாதிரி மாறப்போகுது. ஸோ இந்தியாவில் அதாவது பூமியில் உள்ளவங்க செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதும் செவ்வாய் கிரகத்தில் உள்ளவங்க பூமிக்கு வர்றதும் ஸோ இந்த மாதிரி திட்டம் இன்னொரு 20-30 வருஷத்தில் இந்த மாதிரி எல்லோரும் போகிற மாதிரி செலவும் குறைவாக வரப்போகுது. ஸோ அதனால தான் இந்தியாவை என்ன பண்ணுது, மங்களயான் 2 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போகுது. ஸோ செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ இது பார்த்தோம்னா எங்கள் காலேஜில் நாங்கள் நடத்தின ஒரு எக்ஸிபிஷன். ஸோ இதில் இஸ்ரோ சயின்டிஸ்ட் நெல்லை முத்து வந்து எங்களுக்கு தொடங்கி வச்சார். ஸோ இது பார்த்தோன்னா இஸ்ரோவில் நாங்கள் ராக்கெட் லான்ச் பண்ணுறது நாங்கள் இஸ்ரோவில் உள்ளே போய் டைரெக்டாக பார்த்தோம். ஸோ சதீஷ் 7 ஸ்பேஸ் சென்டரோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ முன்னாடி இது வந்து ஒரிஜினல் ராக்கெட் கிடையாது, ராக்கெட் மாடல் வச்சுருப்பாங்க. ஸோ இது உள்ளெல்லாம் போய் நான் ஃபோட்டோ எடுக்க முடியாது, உள்ளே வந்து மொபைலே அலௌடு கிடையாது. ஸோ அதனால் வெளியிலிருந்து நாங்கள் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து ஒரு செமினார், ராக்கெட் சயின்ஸுன்னு செமினார் அந்த நாமக்கல் காலேஜில் அட்டன் பண்ணுது. ஸோ இது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் அந்த ராக்கெட் மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபோட்டோ. ஸோ அடுத்து என்னென்னா, சூரியன் எப்படி உதயமாகுது, நாம் டெய்லியும் பார்க்குறோம் சூரிய உதயமாகிறத.
சோ இதுவே விண்வெளியில இருந்து, அதாவது வேர்ல்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன், விண்வெளியில இருந்து சூரிய உதயத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம பூமியோட தரைப்பரப்பில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் நம் பூமியை சுற்றி சுற்றி வந்து கொண்டுள்ளது. இந்த ஸ்டேஷனில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிரம்மாண்ட விண்வெளியை தொடர்ச்சியாக ஆராய்ச்சியும் செய்து வருகிறார்கள். சமீபத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக அனுப்பப்பட்ட விண்வெளி வீரர் பாப் பெஹான்கன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் பல படங்களை வெளியிட்டிருந்தார். வாங்க இன்னும் விளக்கமாக அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நம் பூமியில் ஒரு நாளில் ஒரே ஒரு சூரிய உதயம் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து பார்த்தால் ஒரு நாளில் சுமார் 16 சூரிய உதயத்தை பார்க்க முடியும். அது எப்படி? வாங்க பார்க்கலாம். இதோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம பூமியை ஒரு மணி நேரத்தில் சுமாராக 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது. இந்த வேகத்தில் நம் பூமியை ISS சுற்றினால் ஒரு சுற்று சுற்றி முடிக்க வெறும் 90 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். 24 மணி நேரத்தில் 16 முறை சுற்றி விடுகிறது. ஒரு எளிமையான கால்குலேஷன் இது. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். ஒரு மணி நேரம் என்பது 60 நிமிடங்களுக்கு சமம். 24 × 60 = 1440. அந்த 1440 உடன் 90 வகுத்தால் 1440 / 90 = 16 என்று வரும். அதனால்தான் ISS இல் இருந்து ஒரு நாளில் 16 முறை சூரிய உதயத்தை பார்க்க முடிகிறது. சரி, நம் பூமியில் சூரிய உதயம் இதோ இப்படித்தான் நடக்கிறது என்று நன்றாக தெரியும். அதுவே விண்வெளியில் இருக்கும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு சூரியனின் உதயம் இதோ இப்படித்தான் தெரிகிறது. இந்த முதல் படத்தை பாருங்கள். இது சூரிய உதயத்திற்கு முன்பு. சூரியன் சிறிய மஞ்சள் கலந்த சிகப்பு புள்ளியாக பூமியின் லேசான வளிமண்டலத்தில் தெரிய தொடங்குவது இந்த இரண்டாவது படத்திலும் பார்க்கலாம். மூன்றாவது படம் அந்த புள்ளி இன்னும் பிரைட்டாக தெரிவதை பார்க்க முடிகிறது பாருங்கள். நான்காவது படத்தில் இன்னும் சிறப்பாக மிக தெளிவாக அந்த சூரிய உதயம் நன்றாக தெரிவதையும் பாருங்கள். இதைத்தான் அவர் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் சன்ரைஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று பதிவிட்டிருந்தார். இதை பார்க்கும்போது நாம் அங்கு சென்று அந்த அழகிய நிகழ்வை பார்க்க வேண்டும் என்று தோன்றுவது சகஜம்தான். அடுத்து நம் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியின் வளிமண்டலத்தை விட்டு விலகினால் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து பார்க்க அந்த மஞ்சள் புள்ளி திடீரென ஒரு வெள்ளையாக மாறிய மிக பிரகாசமான புள்ளியாக, அதாவது மிக பிரம்மாண்ட புள்ளியாக தெரியும். இதோ இப்படித்தான். இதிலிருந்து தெரிவது இந்த நிற வேறுபாட்டிற்கு வளிமண்டலம்தான் காரணம் என்று எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நன்றி. மீண்டும் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ். ஓகே, கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து விண்வெளி ஆராய்ச்சியெல்லாம் பல சாதனையை புரிந்து ஸோ நம்ம நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டி குடியரசுத் தலைவராக வளர்ந்தவர் அப்துல் கலாம். ஸோ அதே போல் நாம் அனைவரும் விடாமுயற்சியோட ஸோ கடின உழைப்பு உழைச்சோம்னா நாமளும் எல்லாம் வெற்றி பெறலாம். அதுக்கு தான் அப்துல் கலாம் உதாரணம் போட்டுனேன். ஓகே, தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள்.